சடப்பொருட்களின் வாயுநிலை சம்பந்தமாக போன வகுப்புன்னு பார்த்தாங்க. வாயுக்கள்கிட்ட வகைகளை பற்றி கதைச்சிருக்கேன். அதில் நாங்கள் லட்சிய வாயுக்கள், மெய் வாயுக்கள்னு சொல்லி ரெண்டு வகையாக வாயுக்களை பார்க்குறோம். இந்த லட்சிய வாயுக்களுக்கும் மெய் வாயுக்களுக்கும் பல வேறுபாடுகள் காணப்படுகிறது. இன்ன இன்ன இயல்புகளை கொண்டிருந்தால் இது லட்சிய வாயுக்கள், இதுகளை கொண்டிருக்கவில்லை என்றால் அவை நாங்கள் மெய் வாயுக்கள் என்று சொல்லி பார்த்த நாங்கள். அப்போ இந்த லட்சிய வாயுக்கள்ல பாத்தீங்களா சொன்னால் சரி, லட்சிய வாயுக்கள்ல மூலக்கூறுகளுக்கு இடையில கவர்ச்சி விசை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். எந்த ஒரு லட்சிய வாயுவுக்கும் மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசை இருக்காது. அப்படி இருந்தால் அதை நாங்கள் லட்சிய வாயுக்கள் சொல்ல மாட்டோம். இந்த மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசையோட மூலக்கூற்று பருமன் என்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் லட்சிய வாயுக்களோட கலைச்சு கொள்றோம். நீங்க உங்களுக்கு தெரியும், சடப்பொருட்கள் சக்தி அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. சடப்பொருட்களுக்கு திணிவும் கனவளவும் இருக்குன்னு சொல்லியிருக்குங்க. சக்திக்கு திணிவும் கனவளவும் இல்லை. அப்போ ஒரு சிறிய அறைக்குள்ள எவ்வளவு ஒளியையும் உள்ளடக்கலாம், என்ன அதற்கு இடத்தை பிடிக்கிற தன்மை இல்லை. நீங்க ஒரு சின்ன மெழுகுதிரிய கொளுத்தி வச்சால் அதுல இருந்து வர ஒளியும் அந்த அறை முழுவதும் பரவும். அதுக்குள்ளே ஒரு மின்குமிழை வச்சால் அந்த மின்குமிழ்ல இருந்து வர ஒளியும் வரும். அதை விட பவர்ஃபுல்லான வேறு ஏதாவது ஒளி பொருட்களை நீங்கள் வச்சாலும் அந்த சின்ன அறைக்குல அது இருக்கும். ஆனால் ஒரு பொருட்களை வைக்கிறதோ அல்லது திரவத்தை விடுறதோ அல்லது வாயு அடைப்பதோ சாத்தியப்படாது. ஒரு சைக்கிள் டியூபுக்குள்ள இவ்வளவுதான் வாயு விடலாம் என்ற ஒரு லிமிட் இருக்கு. அதை விட நாங்கள் மேலே ஏற்றும் போது அது சைக்கிள் டியூபை பிரித்து கொண்டு வெளியிடுவோம். வாகனங்கள்ட டயருக்குள்ள ப்ரெஷர் பார்த்து தான் நாங்கள் என்ன செய்யறோம், காட்டை செலுத்துறோம். அப்ப இடத்தை அடைக்கிற தன்மை அதுக்கு இருக்கிறதால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் அடைக்க முடியாது என்பதன் ஒரு நிலை உருவாகுது. லட்சிய வாயுக்களும் சடப்பொருட்கள் தான். ஆகவே அதுக்கும் இடத்தை அடைக்கிற ஆற்றல் திணிவு இருக்கிறது எல்லாமே இருக்கும். ஆனா நாங்கள் கற்பனையில சொல்றோம், உனக்கு கனவளவு இல்லை என்றால் ஒரு பாத்திரத்துக்குள்ள லட்சிய வாயுவை உள்ள செலுத்தினால் அந்த வாயு தனக்குரிய கனவளவை எடுத்துக்கொள்ளாது, கிட்டத்தட்ட ஒளி போல. அப்ப எத்தனை ஆயிரம் வாயுக்களை அதுக்கு விட்டாலும் அது அதுக்குள்ள சேர்ந்து கொண்டிருக்கும். ஆனால் மெய் வாயுக்களுக்கு ஒரு கனவளவு இருக்கு. அப்ப வாயுவை விட்டோன்னா கொஞ்சம் இடத்தை அதை பிடிச்சுக்கொள்ளும். தொடர்ச்சியாக வாயுவை விட்டு கொண்டு போக அது தனக்குரிய இடவழியை பிடிச்சு பிடிச்சு பிடிச்சோன்னு வந்து ஒரு கட்டத்துல நிரம்பிடும். இதுக்கு மேல என்னால இருக்க இல்லாதன்னு பாக்குறேன். லட்சிய வாயுக்களுக்கு மூலக்கூற்று பருமன் இல்லை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். மூலக்கூற்று பருமன் இல்லை, கிட்டத்தட்ட ஒளி மாறி. ஆனா ஒளி சக்தி சடப்பொருள், சடப்பொருளுக்கு பருமன் கட்டாயம் இருக்கும், இல்லை என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளும். அப்படி பார்த்தால் அப்படி ஒரு வாயுவே இந்த உலகத்துல இல்லை. அப்ப லட்சிய வாயு என்பது ஒரு கற்பனை வாயு. இந்த கற்பனை வாயுக்கு மூலக்கூற்று பருமன் இல்லை, மூலக்கூற்று தள்ளு விசை இல்லை, மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசை இல்லை. இதுன்ற சில சிறப்பியல் கூட நாங்கள் பிற ஒரு சந்தர்ப்பத்தில் மேலதிகமாக பார்த்துக்கொள்வோம். இப்ப எங்களுக்கு இவ்வளவு போதுமான. ஒரு வாயுவின் இயல்பை பாதிக்கின்ற காரணிகள் அப்படின்னு நாங்களும் சொல்லியிருக்கோம். ஒரு வாயுவின் இயல்பை பாதிக்கிற காரணிகள் சொல்லி சொல்லும் போது உங்களுக்கு பதார்த்தத்தின் அளவு, பதார்த்தத்தின் அளவு அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருக்கேன். இந்த பதார்த்தத்தின் அளவு என்பது மூல அளவு. முதலாவது முடியும் வாயுவின் இயல்பை பாதிக்கின்ற காரணிகள்ல மூல் ஒன்று. அப்ப மூல் வந்து திணிவோடையும் மூலக்கூறுகள் எண்ணிக்கையோடையும் சம்பந்தப்பட்டிருக்கிறதால மூலக்கூறுகள் எண்ணிக்கையை மாறாமல் வச்சிருந்தால் மூல் மாறாது. மூலக்கூறுண்ட திணிவையும் மாறாமல் வச்சிருந்தால் மூல் மாறாது. நீங்கள் அதை விளங்கிக் கொள்ள. அப்ப மூல் வந்து
மூலக்கூறின் எண்ணிக்கை துணிவோட சம்பந்தப்பட்டிருக்கு. அப்போ மூல் மாறக்கூடாதுன்னு சொன்னால், மூல் மாறக்கூடாதுன்னு சொன்னால் மூலக்கூறின் எண்ணிக்கையும் துணிவும் மாறாமல் இருக்க வரும். அல்லது மூல் மாறலை என்று சொன்னால் எண்ணிக்கையும் துணிவும் மாறாது. சரிதான். அடுத்த இரண்டாவது காரணி வந்து அமுக்கம். வாயுவின் இயல்பை பாதிக்கின்ற காரணியில அடுத்தது அமுக்கம். மூன்றாவது கனவளவு. சடப்பொருட்களுக்கு கனவளவு இருக்கு. கனவளவு. அடுத்த நாலாவது காரணி வெப்பநிலை. வாயுவின் இயல்பை பாதிக்கின்ற காரணிகள்ல பதார்த்தத்தின் அளவு இருக்குது, அமுக்கம் இருக்குது, கனவளவு இருக்குது, அடுத்தது வெப்பநிலை இருக்கு. அப்ப அமுக்கம் என்றா என்ன, கனவளவு என்று என்னத்தை கருதுறோம், வெப்பநிலை என்பது என்ன அலகுல பயன்படுத்தப்படும் என்று சொல்லி நாங்கள் இதுல கொஞ்சம் விஷயங்களை கருத்துல கொள்ள வேணும். உங்களுக்கு தெரியும் பதார்த்தத்தின் அளவு மூல் மூலின் அளவிலேயே அளவிடப்படும். அது வெவ்வேறு வகைகள்ல கணிக்கப்படலாம். வாயுக்களை பொறுத்தவரையில நாங்கள் பொதுவாக திணிவின் கீழ் மூலர் திணிவை பயன்படுத்தி கணிப்போம், அல்லது எண்ணிக்கையின் அவகாதன பயன்படுத்தும். அமுக்கம் என்பது என்ன, ஒரு வாயுவால் ஏற்படுத்தப்படுற அமுக்கம் என்பது என்ன. நான் சொல்லியிருக்கேன் வாயுக்கள் அமுக்கத்தை எல்லா திசையிலும் ஏற்படுத்தும் சொல்லி, எல்லா திசையிலும் ஒரே அளவாக ஏற்படுத்தும். வாயுக்கள் அமுக்கத்தை எல்லா திசையிலும் ஒரே அளவாக ஏற்படுத்தும். சரிதா, வாயுக்கள் அமுக்கத்தை எல்லா திசையும். வாயுக்கு கனவளவு இருக்குன்னு சொல்லணும். இந்த கனவளவு என்பது என்ன, உண்மையில வாயுவின் கனவளவு என்பது என்ன, வெப்பநிலை. வெப்பநிலை நாங்கள் வெவ்வேறு அளவுகள்ல அளக்கலாம். பாவை சீல் அளக்கலாம், ஃபரனைட்ல அளக்கலாம், பாவை ஃபரனைட்ல கெல்வின் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வெப்பநிலையிலும் அளக்கலாம். இந்த கெல்வின் வெப்பநிலையை நாங்கள் தனிப்பூச்சிய வெப்பநிலை அப்படின்னு சொல்லிக் கொடுக்கும். என்னன்னு சொன்னால் வெப்பநிலை குறைஞ்சு குறைஞ்சு கொண்டு வரும்போது ஒரு நிலையில் பூச்சிய வெப்பநிலையை அடையும். அந்த வெப்பநிலை தான் பூச்சியம் கெல்வின் வெப்பநிலை. ஆகவே சய 32 பாகைசி என்று குறிப்பிடலாம். பாகைசி வெப்பநிலையில் அளக்கும் போது சய 32 பாகைசி குறிப்பிடப்படலாம். ஆனா கெல்வின்ல அளவிடும் போது சய 1 பாகைசி என்று குறிப்பிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் வெப்பநிலை பூச்சியமாக வர சந்தர்ப்பம் பூச்சியம் கெல்வின் வெப்பநிலை. அப்ப பூச்சியம் கெல்வின் வெப்பநிலை வரவிடும் என்று சொன்னால் சய 273 பாகைசி வெப்பநிலைக்கு போக வேணும். சய 273 பாகைசியை விட குறைஞ்ச வெப்பநிலை இந்த உலகத்துல இல்லை. ஆகவே கெல்வின் அலகில நாங்கள் வெப்பநிலையை குறிப்பிடும் போது அதி குறைஞ்ச வெப்பநிலை பூஜ்ஜியம்தான். பாகைசியில குறிப்பிடும் போதும் பாகை வரணையில ஒரு மைனஸ்ல எல்லாம் இருக்கு. அதுகளுக்கு மைனஸ்ல ஒரு வெப்பநிலை இருக்கு. ஆனா அந்த வெப்பநிலை குறைஞ்சு குறைஞ்சு கொண்டு போய் கடைசியில் எப்ப பூஜ்ஜியத்தை அடையும்டா, பூஜ்ஜியம் கேள்வி இல்ல பூஜ்ஜியத்தை அடையும். இந்த வெப்பநிலையை நாங்கள் தனிப்பூச்சிய வெப்பநிலை என்று சொல்லுவோம். கெல்வின் வெப்பநிலையை தனிப்பூச்சிய வெப்பநிலை என்று சொல்லுவோம். இத இயக்கவியல் வெப்பநிலை என்றும் சொல்லலாம். ஏனென்று சொன்னால் சில சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் இதை மென்ஷன் பண்ணுவோம், கெல்வின் வெப்பநிலையில தான் கட்டாயம் இருக்க வேணும் என்று சொல்லுவோம். ஆகவே தனி வெப்பநிலை அல்லது தனிப்பூச்சிய வெப்பநிலை அல்லது இயக்கவியல் வெப்பநிலை என்று சொல்லி இந்த கெல்வின் அலகுக்குரிய வெப்பநிலையை நாங்கள் கதைச்சு கொள்வோம். இப்ப வெப்பநிலையை நீங்க அலகு மாற்றம் செய்திருப்பீங்களோ இல்ல படிச்சிருப்பீங்களோ அலகு மாற்றம் செய்யறது, அது அலகு மாற்றம் உங்களுக்கு தெரியுமன்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக நாங்கள் பாகைசி வெப்பநிலையை 273 கூட்டுவதன் மூலம் கெல்வின் அலகுக்கு மாற்றிக் கொள்வோம். சரி, பாகைசி வெப்பநிலையோட 273 கூட்டினால் கெல்வின் அலகுக்குரிய வெப்பநிலைகளுக்கு கிடைக்கும். சரியா? ஓகே. ஒரு வாயுவின் அமுக்கம் என்றா என்ன, அந்த அமுக்கத்தை பாதிக்கின்ற காரணிகள் சம்பந்தமாக நாங்கள் இனி பார்ப்போம். ஏன்னா எங்களுக்கு வாயுவின் இயல்பை பாதிக்கிற காரணிகள் இந்த 4 தான். இதுல ஏதாவது ஒன்று மாறினா மிச்சங்கள் எல்லாம் மாறும். சரிதானே? ஓகே. அப்ப தலையங்கம் போட்டு கொள்ளுங்க. வாயுவின் அமுக்கம் என்று சொல்லி வாயுவின் அமுக்கம். சரிதானே?
ஒரு வாயுவை நாங்கள் ஒரு மூடிய கொள்கலத்தில் அடைச்சி விட்டோமாக இருந்தால், வாயுவை மூடிய கொள்கலத்தில் அடைச்சி விட்டோமாக இருந்தால் அந்த வாயு தன் மேற்பரப்பை மோதும். சரியா, வாயுக்கள் எழுந்த மானமாக இயங்கி தங்கள மேற்பரப்பை மோதும். அப்படி மேற்பரப்பை மோதும் போது ஒரு விசை உயர்த்தப்படும். அபுக்கம் என்பது அலகு பரப்பில அலகு நேரத்தில் நிகழ்ற மோதல்கள் தான் அமுக்கத்தை காரணமாக இருக்கும். அப்ப அலகு பரப்பில் ஏற்படுத்தப்படுகின்ற விசைதான் அமுக்கம். அப்ப இந்த வாயு மூலக்கூறுகள் பாத்திரத்தின் சுவரை சுவருக்கு செங்குத்தாக ஒரு விசையை பிரியோகிக்கல அங்க அமுக்கம் உணரப்படுகிறது. இப்ப நீங்கள் சைக்கிள் டியூபுக்கு காத்தடிக்கும் போது அந்த மூலக்கூறுகள் எல்லாம் டியூப்பை வெளிநோக்கி தள்ளுது, அதனாலதான் டியூப் வந்து பிரிஞ்சிருக்கு. நாங்கள் வால் டியூப்பை பிடுங்கி காத்த வெளியில அகற்றி விட்டோம்னு சொன்னால் காத்து வெளியில போனோம்னா அங்க வெளியில தள்ளுறதுக்கு ஆள் இல்லை, அதனால டியூப் வந்து நசைஞ்சு. வாயுவின் அமுக்கம் என்பது பாத்திரத்தில் அடைக்கப்பட்டுள்ள வாயு பாத்திர சுவருக்கு செங்குத்தாக அலகு பரப்புல உயற்ற அமுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். உயற்று அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பு. அலகு பரப்பில உயற்ற விசைதான் அமுக்கம். அதனால இதனுடைய அலகு நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ ஆக இருக்கும். அமுக்கத்தினுடைய அலகு நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ ஆக இருக்கும். அப்ப விளங்கிக் கொள்ளுங்க, அமுக்கம் என்பது சரியான அமுக்கம் என்பது வாயுவின் அமுக்கம். நீங்க வாயுவின் அமுக்கம் என்று சொல்வது கொள்கலத்தின் சதுர பரப்பில், அதாவது ஓரலகு பரப்பில, ஓரலகு பரப்பில அதன் மூலக்கூறுகள் உயற்றுகின்ற விசை. இந்த வாயு மூலக்கூறுகளாலே அதன் மேற்பரப்புக்கு செங்குத்தாக உயற்றப்படுகின்ற விசைதான் அமுக்கம். அப்ப அமுக்கம் வந்து நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ என்ற ஒரு அலகில அளவிடப்படும் விசையின் கீழ் பரப்பு என்பதன் படி. நாங்கள் பல்வேறு அலகுகளை அமுக்கத்துக்காக பயன்படுத்திக் கொள்கிறோம். ஆகவே இந்த பாடத்துல அமுக்கத்தின் அலகு மாற்றம் மிக முக்கியமானது. நீங்கள் கட்டாயம் இந்த அலகு மாற்றத்துல தெளிவாயிருக்கணும். உங்களுக்கு ஒரு சில அலகு மாற்றங்களை நான் இந்த பாடத்தின் தொடக்கத்துல கல்குலேஷன்ல கதைச்சிருக்கேன். அதுகள் எவ்வளவு தூரம் ஞாபகத்துல இருக்கோ இல்லையோ தெரியாது. கனவளவின் அலகு மாற்றமும் அமுக்கத்தின் அலகு மாற்றமும் வெப்பநிலையின் அலகு மாற்றமும் கட்டாயம் சரியான முறையில தெரிஞ்சிருக்க வேண்டும். அல்லது இந்த பாடம் விளங்கினாலும் சரியானபடியே எடுக்கிறதுல நீங்க இடர்பட வேண்டி வரும். சரி, அப்ப அமுக்கத்தை அளவிடுவதற்காக நாங்கள் பயன்படுத்தப்படுகின்ற அலகுகள் ஒன்று வளிமண்டல அமுக்கம் அப்படி என்று சொல்லப்படுகின்ற ஒரு அலகை நாங்கள் பயன்படுத்தினாங்கள். வளிமண்டல அமுக்கம் அமுக்கத்தை அளவிடுவதற்காக நாங்கள் பயன்படுத்துகிற அலகுல ஒன்று ஏற்றியது. அடுத்தது வந்து நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ. நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ சரியா. அடுத்தது பாஸ்கல். இந்த அலகுகள் எல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். பாஸ்கல் மில்லி மீட்டர் மைனஸ் ரசம். மில்லி மீட்டர் ரசம் பொதுவாக நாங்கள் இதை சென்டிமீட்டர் ரசமாக கலைச்சு கொள்வது வழக்கம். சென்டிமீட்டர் ரசம் அமுக்கத்தை வாயுவினுடைய அமுக்கமாக இருக்கலாம். பொதுவாக அமுக்கத்தை அளவிடுவதற்காக நாங்கள் பயன்படுத்தின அலகுகள் ஏடிஎம், நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ, பாஸ்கல், மில்லி மீட்டர் ரசம், சென்டிமீட்டர் ரசம். இந்த ரெண்டு ஒன்று தான் இது மில்லி மீட்டர்ல சொல்லலாம், சென்டிமீட்டர்ல சொல்லலாம். இது தவிர நீங்கள் கேள்விப்பட்டீங்களோ தெரியாது, பார். பார் என்று சொல்லியும் அமுக்கத்தை அளவிடுகிற ஒரு அலகு முறை இருக்கு, பார். அதே மாதிரி டொர் என்ற ஒரு அலகு இருக்கு. இதுகளும் அமுக்கத்தை அளவிடுவதற்காக பயன்படுத்தப்படுது. எங்கட இந்த சிலபஸ்ல இதுகள் எல்லாம் குறிப்பிடப்பட்டு இருக்கு. பொதுவாக நாங்கள் நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ, பாஸ்கல், ஏடிஎம், சென்டிமீட்டர் மைனஸ் ரசம், மில்லிமீட்டர் ரசம் பயன்படுத்த, பார்,
அளவுகளும் அமுக்கத்தை அளவிடுவதற்காக பயன்படுத்தப்படுது. இப்ப எங்கடா பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஒரு அலகில தரப்படுகின்ற அமுக்கத்தை இன்னொரு அலகுக்கு மாற்ற வேணும். இந்த மாற்றத்தில எங்களுக்கு இடர்பாடு இருந்தால் விடை தவறானதாக இருக்கும். அலகு மாற்றம் சரியான முறையில் அமைய வேணும். ஆகவே இந்த ஒவ்வொரு அலகுகளுக்கும் இடையில என்ன தொடர்பு இருக்குது, ஒரு அலகை என்ன செய்வதன் மூலம் இன்னொரு அலகாக மாற்றலாம் என்பதில் நாங்கள் கிளியராக இருக்கோம். பாகைசி வெப்பநிலையில் தரப்பட்ட ஒன்றை கெல்வினுக்கு மாற்ற வேணும்னா 273 கூட்ட வேணும் என்று சொல்றோம் தானே. அப்ப 27 பாகைசியோட 273 கூட 300 கெல்வின் அப்படி சொல்றோம். அப்ப பாகைசியில் குறிப்பிடும் போது 27 பாகைசின்னு சொல்றோம், கெல்வின் குறிப்பிடும் 300 கெல்வின் என்று சொல்றோம். அப்ப இந்த தொடர்பை நாங்கள் உள்ளத்துல என்ன செய்திருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். அதனால இந்த அலகு மாற்றம் செய்யறோம். இந்த அலகு மாற்றமும் இந்த அலகுகளுக்கு இடையிலான தொடர்பை நாங்கள் சரியான முறையில் விளங்குவதன் மூலம் குறிப்பிட்டு கொள்ளலாம். சரிதான், அப்ப விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு ஏடிஎம், சரிதான், ஒரு ஏடிஎம் என்பது, ஒரு ஏடிஎம் என்பது அண்ணளவாக 1/10 நியூட்டன் மீட்டர் -2 சமன். பொதுவாக நாங்கள் இதை இந்த மாதிரி எடுத்துக்கொள்வோம். உங்களுக்கு தெரியும், புவி ஈர்ப்பு 6.8 என்றாலும் கணித்தல்கள் நாங்கள் 10 தான் எடுத்துக்கொள்வோம். ஆனால் இது உண்மையில ஒரு ஏடிஎம் வந்து 1/(0.132)-5 நியூட்டன் மீட்டர் -2 சமனாக இருக்கும். சரிதான், அதை நாங்கள் பயன்படுத்துவது குறைவு. ஒருவேளை தரவில வளிமண்டல அமைப்பு இப்படி தரப்பட்டு இருந்தால் நீங்க இந்த பெருமானத்தை தான் பயன்படுத்துவோம். இதுதான் உண்மை பெருமானம். பொதுவாக நாங்கள் ஒரு ஏடிஎம் 1/15 எடுக்கலாம். ஃபைனல் கேள்வியில 1/15 எடுக்கப்பட்டு இருக்கு. சரிதான், அப்ப உண்மையா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்ப ஏடிஎம்க்கும் பெஸ்காலுக்குமான தொடர்பு இப்படித்தான் இருக்கு. நியூட்டன் மீட்டர் -2 தொடர்பு இந்த மாதிரி இருக்கு. 1/15 நியூட்டன் மீட்டர் -2 என்பது ஒரு ஏடிஎம் ஆக இருக்கு. ஒரு நியூட்டன் மீட்டர் -2 கவனிங்க, ஒரு நியூட்டன் மீட்டர் -2 ஒரு பெஸ்காலுக்கு சமன், கேபிட்டல் பி சிமோலே, ஒரு பெஸ்காலுக்கு சமன். ஆகவே ஒரு ஏடிஎம் சிமோலே சிமோல்டி சிமோலே சமன் 1/10 பெஸ்கால் என்று எழுதலாம். அப்ப நீங்க நியூட்டன் மீட்டர் -2 அதே பெருமானம் அப்படியே பெஸ்காலுக்கு வர வேண்டாம். ஒரு நியூட்டன் மீட்டர் -2 ஒரு பெஸ்காலுக்கு சமன். அதே மாதிரி ஒரு ஏடிஎம் என்பது 76 cm ரச உயரத்துக்கு சமன். ஒரு ஏடிஎம் 76 cm ரசத்துக்கு சமனாக இருக்கும். அப்ப நாங்கள் ஏடிஎம் சென்டிமீட்டரோட தொடர்படுத்தினோம்னால் இந்த அளவு மாற்றம் செய்து இதுல இருந்து பெஸ்காலுக்கு போகலாம். அதே போல ஒரு ஏடிஎம் 760 mm ரசத்துக்கு சமன். சரிதான், சென்டிமீட்டரா மில்லிமீட்டரா மாத்திரா 10 அளவு இருக்கும். ஆகவே ஒரு ஏடிஎம் 760 mm ரசத்திற்கு சமனாக இருக்கும். ஒரு ஏடிஎம் 760 சமன். அப்ப மில்லிமீட்டர் ரசம் மாதிரி இந்த டொர்ரும் இருக்கும். ஒரு ஏடிஎம் வந்து 760 சமன். அப்ப 760 தான் ஒரு ஏடிஎம். ஒரு ஏடிஎம் 1/15 அல்லது நியூட்டன் மீட்டர் -2 சமன். இதே மாதிரி ஒரு ஏடிஎம் ஒரு பாருக்கு சமன். ஒரு ஏடிஎம் ஒரு பாருக்கு சமனாக இருக்கு. இதுதான் அமுக்கங்கள் அலகுகளுக்கு இடையிலான தொடர்பு. அப்ப ஒரு அலகுல தரப்படுகின்ற அமுக்கத்தை நாங்கள் எங்களுக்கு தேவையான அலகுக்கு மாற்ற வேணும் என்று சொன்னால் இந்த தொடர்பை நீங்கள் பிரியோகிக்க வேணும். சரிதானே, அப்ப நீங்கள் அமுக்கத்துக்காக பயன்படுத்துகிற அலகுகளை விளங்கிக் கொள்ளுங்க, அதுகளுக்கு இடையிலான தொடர்புகளையும் விளங்கிக் கொள்ளுங்க. இந்த அலகு மாற்றம் கட்டாயம் செய்ய தெரிஞ்சிருக்க வேணும். ஏனென்றால் வாயுக்கள் சம்பந்தமான கணித்தல்கள்ல ஈடுபடும் போது சில சமன்பாடுகள்ல சில அலகுகளை மட்டுமே பிரதியிட முடியும். ஆகவே தரப்படுற எந்த அழகாக இருந்தாலும் எங்களுக்கு தேவையான அளவுக்கு மாற்றம் செய்து அந்த சமன்பாட்டில் பிரதீடு செய்வதன் மூலம் தான் நாங்கள் சரியானபடியே பெறலாம். கண்டபடி அழகுகளை போட இயலாது. சரிதான், ஆகவே நீங்கள் இப்போ படிச்சிருக்கிறீங்கள்,
மூல் காணைகளை செறிவு தர கனவளவு கிடைச்சிருங்க. செறிவு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீல இருக்கிறதால கனவளவு சென்டிமீட்டர்ல இருந்தாலும் நாங்க டெசிமீட்டர் கணத்துக்கு மாத்தி தான் போட்டுறாங்க. அப்ப இதுகளை எல்லாத்தையும் கரத்துல கொண்டுதான் கணித்தல்கள் என்ற பாடத்துல நாங்கள் அலகு மாற்றம் சம்பந்தமாக விஷயத்தை கதைச்சிருக்கோம். அப்ப நீங்கள் இந்த அலகு மாற்றத்தை கட்டாயம் என்ன செய்யணும் சொன்னால் சரியான முறையில செய்யவும். அப்ப ஒரு வாயுவின் அமுக்கம் என்பது என்ன? வாயு மூலக்கூறுகள் பாத்திர சுவரை செங்குத்தாக மோதி ஒரு விசையை ஏற்படுத்தும். அலகு பரப்பில் மூலக்கூறுகளால் ஏற்படுத்தப்படுகின்ற விசைதான் வாயுவின் அமுக்கம். அங்க உயர்த்தப்படுகின்ற அமுக்கம் வெவ்வேறு அலகுகள்ல தெரிவிக்கப்படலாம். அந்த வெவ்வேறு அலகுகளுக்கு இடையிலான தொடர்பு இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. சரியா, இதற்கு நோட் பண்ணிக்கொள்ளும். அடுத்த அலையங்கம் போடுங்க, வாயுவின் கனவளவு. வாயுவின் கனவளவு சரியா, ஒருக்கா இதை விளங்கிக் கொள்ளுங்க. வாயுவின் கனவளவு அப்படி நாங்கள் சொல்வது, ஏற்கனவே நாங்கள் அடிப்படை விஷயங்களை பார்த்துருக்கோம்னா வாயுவின் கனவளவு அது பாத்திரத்தின் கனவளவுக்கு சமன் அப்படின்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்க. ஒரு வாயு வந்து எந்த பாத்திரத்துக்கு அடைக்குதோ அதன் கனவளவை எடுத்துக்கொள்ளும், வாயுவின் கனவளவு அப்படின்னு சொல்லி. ஆனா உண்மையில இந்த வாயுவின் கனவளவு என்பது பாத்திரத்தின் கனவளவு என்பது குறிக்கல. சரிதான், பாத்திரத்தின் கனவளவு என்பது குறிக்கல. சில இடுகோள்களுக்கு மத்தியில இது பாத்திரத்தின் கனவளவுக்கு சமனாக கொள்ளப்படுவதே தவிர உண்மையில வாயுவின் கனவளவு என்பது பாத்திரத்தின் கனவளவு இல்லை. இப்ப நான் வாயுவில ரெண்டு வகையான வாயுவை படிப்பிக்கிறேன். ஒன்று லட்சிய வாயு, மற்றது மெய்வாயு. மெய்வாயு உங்களோட அறிவுக்காக லட்சிய வாயுவை பற்றி சொல்லும் போது நான் ஒரு ஒளி துணிக்கையாக கருதி கொள்றேன். ஒளிக்கு என்ன இல்லை, கனவளவு இல்லை, மூலக்கூட்டு பருமன் இல்லை. சரி, ஆனா உண்மையில அது சக்தி, இது சடப்பொருள். சரியான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நான் இந்த லட்சிய வாயுவை மூலக்கூட்டு பருமன் இல்லாத என்ற ஒரு காரணத்தால ஒளி துணிக்கை கூட கருதலாம் என்று சொல்றேன். அதுக்காண்டி ஒளி துணிக்கை அல்ல இந்த வாயுவே, இந்த உலகத்துல இல்ல. அதுக்கு காரணம் அப்படி ஒன்று இருக்கீங்களா, சடப்பொருள் அண்டா அதுக்கு கனவளவு இருக்கும். நீங்க இல்லையென்று சொல்றீங்கன்னா அப்படி ஒன்று என்னோட இருக்கும், அதனால அது ஒரு கற்பனை வாயு. அப்ப லட்சிய வாயு ஒரு ஒளி துணிக்கையாக நீங்கள் கருதி கொள்ளும். ஒரு மெய்வாயுவை கனவளவு இருக்கிறதால உங்களுக்கு விளங்குற காணி சொல்லும், கனவளவு இருக்கிறதால ஒரு நுழம்பாக அல்லது ஒரு இலையானாக கருதி கொள்ளும். சரியா, சர்வ சமனான கனவளவுடைய ரெண்டு பாத்திரத்தை கருதுறது. இந்த பாத்திரத்தின் கனவளவு ஒரு டெசிமீட்டர் கனம், இந்த பாத்திரத்தின் கனவளவு ஒரு டெசிமீட்டர் கனம். சரியா, வாயுவின் கனவளவு இல்லை, இது பாத்திரத்தின் கனவளவு ஒரு டெசிமீட்டர் கனம். இந்த பாத்திரத்துக்குள்ள நான் கொஞ்சம் ஒளியை செலுத்துறேன், உள்ளுக்குள்ள ஒளி கொஞ்சம் போடுறேன். சரியா, ஒளி விட்டுருக்கேன் ஒளி. அப்ப இந்த பாத்திரம் உள்ளுக்குள்ள ஒளி ஒளிந்து கொண்டிருக்கும். சரி, இதுக்குள்ள கொஞ்சம் நுழம்ப உருவேன். ஒரு நுழம்பு உருவன்னு வச்சுக்கொள்ளும், ஒரு நுழம்பு உருவன்னு வச்சுக்கொள்ளும். இந்த ஒளியும் இதுக்குள்ள இடம் பிடிச்சிருக்கும், இந்த நுழம்பும் இதுக்குள்ள இடம் பிடிச்சிருக்கும். இப்ப இந்த பாத்திரத்துக்குள்ள ஒளிய விட்டா பிறகு பாத்திரத்து உள்ள இருக்கிற கனவளவு என்ன அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னால் ஒளி துணிக்கைக்கு என்ன இல்லை, கனவளவு இல்லை. ஆகவே பாத்திரத்தின் கனவளவு தான் இப்பவும் உள்ள இருக்கிற ஒளி துணிக்கு பாத்திரத்தின் கனவளவாக இருக்கும். ஏன், ஒளிக்கு தான் கனவளவு இல்லை.
அப்ப இதுக்கு எத்தனை ஆயிரம் ஒளியை விடலாம், எத்தனை ஆயிரம் ஒளியையும் விடலாம், ஏன் ஒளிக்கு தான் கன உளவு இல்லை. அப்ப நீங்க என்னதான் பிரகாசமான ஒளியை உள்ள செலுத்தினாலும் விட்டு கொண்டே இருக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு நுழம்ப நாங்கள் இதுக்கு பிடிச்சு விட்டுட்டோம்னு சொன்னால், ஒரு நுழம்ப பிடிச்சு விட்டுட்டோம்னால் உள்ள இருக்கிற மீதி கனவளவு பாத்திரத்தின் கனவளவிலிருந்து இந்த நுழம்பின் கனவளவை கழிப்பதன் மூலம் கிடைக்கும். இப்படி ஒரு பத்து விட்டுட்டோம்டா, பத்து பேர்ட கனவளவை கழிக்கும். ஆயிரம் விட்டுட்டோம்டா, ஆயிரம் பேர்ட கனவளவு விடணும். ரெண்டாயிரம் விட்டுட்டோம்டால் கழிச்சு விட்டோம்டால் பாத்திரத்துக்கு இனி நுழம்ப விடையலாதன்ற ஒரு நிலையை உருவாகும். இதுதான் இந்த மெய் வாயு பாத்திரத்துக்குள்ள இருக்கிறதுக்கும் லட்சிய வாயு பாத்திரத்துக்கு இருக்கிறதுக்குள்ள வித்தியாசம். அப்ப வாயுவின் கனவளவு என்று நாங்கள் சொல்றது என்னன்னு சொன்னால், அந்த வாயு இயங்குற சுயாதீன வழியின் கனவளவு. சரியான விளங்கி கொடுங்க, நாங்கள் பிரச்சனை இருக்கு பின்னுக்கு இதை பற்றி கதைச்சு கொண்டோம். இப்ப நீங்க விளங்க வேண்டிய விஷயம் இதுதான், ஒரு வாயுவின் கனவளவு என்பது அந்த வாயு இயங்குற சுயாதீன வழியின் கனவளவு. இதுக்குள்ள லட்சிய வாயுவை விட்டமாக இருந்தால் லட்சிய வாயுவுக்கு என்ன இல்லை, கனவளவு இல்லை, ஒளி துணிக்கே போல. அப்ப எத்தனை ஆயிரம் லட்சிய வாயுவை உள்ள விட்டாலும் அது இயங்குற சுயாதீன ஒளியின் கனவளவு பாத்திரத்தின் கனவளவுக்கு எப்போதும் சமனாக இருக்கும். ஆனால் மெய்வாயு ஒரு நுழைய நுழம்பு போல ஒரு ஆளை விட்டோம்னு சொன்னால் அவர் உள்ள போனோட தினக்குரிய கனவளவை எடுத்துக்கொள்வார். அப்ப மொத்த கனவுளவிலிருந்து அவற்ற கனவுளவுக்கு ஒருத்தர் இயங்கினார். ஒரு வகுப்பறைகளை மாணவர்களை அடக்கிறது போல கிட்டத்தட்ட மாணவர்களுக்கு பெருமன் இருக்கு. அவர் வகுப்பறையின் கனவுளவுக்கு இத்தனை பேர் தான் விடலாம்னா இத்தனை பேர் தான் விடலாம். அவ ஆக்கள் கூட கூட ஓடி திரியறதுக்கான இடம் குறைஞ்சிடும். வகுப்பறையில ஓடி திரியுற மாணவர்களுக்கு இடவழி இல்லாமல் போயிடும். சரிதான், அப்ப மெய்வாயுவும் இப்படிதான். தினக்கண்ட ஒரு கனவுளவை வச்சிருக்கிறதால மெய்வாயுவை உள்ள விட்டோடனே பாத்திரத்தின் கனவுளவில இருந்து வாயுவின் கனவுளவில் அதை கூட்டி கழிச்சு வார மிச்சம்தான் இயங்குறதுக்கான சுயாதீன வழிந்த கனவுளவாக இருக்கும். அப்ப இப்ப சொல்லுங்க, பாத்திரத்தின் கனவுளவு வாயுவின் கனவுளவுன்னு சொல்லலாமோ? வாயுவின் கனவுளவு என்பது இயங்குற சுயாதீன வழியின் கனவுளவு. அது லட்சிய வாயுவாக இருந்தால் பாத்திரத்தின் கனவுளவுக்கு சமனாக இருக்கும். மெய்வாயுவாக இருந்தால் பாத்திரத்தின் கனவுளோட குறைவாக இருக்கும். இந்த உலகத்துல என்ன இல்லை, லட்சிய வாயு ஒன்று ஒன்று இல்லை, மெய்வாயு மட்டும்தான் இருக்கு. அப்ப நாங்கள் எல்லா சந்தர்ப்பத்திலையும் பாத்திரத்தின் கனவுளவிலிருந்து இந்த வாயு கொண்ட கனவுளவை கழிச்சு மிச்சத்தை தான் உண்மையா பயன்படுத்த வேணும். அவ்வளவுக்கு எங்களுக்கு இந்த சிலபஸ் ஏஎல் சிலபஸ்ல கணித்தல்களோ அல்லது விஷயங்களோ இல்லை. அப்ப நாங்கள் யாருக்கு பயன்படுத்த போறோம்னு சொன்னால், ஒரு மெய்வாயுவை லட்சிய வாயு ஒன்று எடுத்துக்கொண்டு அனைத்து விதமான கேள்விகளையும் செய்து கொண்டு போவோம். அப்ப நாங்கள் இப்ப பாத்திரத்தின் கனவுளவில் இருந்து மூலக்கூறின் கனவுளவு கழிச்சு விளைவை போட போறது இல்லை. ஆனா இப்படி ஒரு விஷயம் இருக்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கப்படும். அப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம், எங்களுக்கு போறது எல்லாமே ஒன்றுதான். பாத்திரத்தின் கனவுளவு தான் மெய்வாயு இருந்தா என்ன, லட்சிய வாயு இருந்தா என்ன, சுயாதீன ஒளியின் கனவுளவாக எங்களுக்கு இருக்கும். சரிதா, அப்ப எங்களை பொறுத்தவரையில பாத்திரத்தின் கனவுளவு தான் லட்சிய வாயுவின் கனவுளவும் மெய்வாயுவின் கனவுளவாகவும் இருக்க போகுது. ஆனா உண்மையில நீங்க விளங்கி கொள்ள வேண்டும், இது ஒரு எடுகோள் வலு பிரச்சனைக்குரிய விஷயம். உண்மையில அப்படி சொல்லலாதானே, அதுக்காக தான் நாங்கள் இப்படி சொல்றோம். அப்ப நீங்கள் பயன்படுத்துகிற சமன்பாடு வாயு விதிகள் எல்லாமே லட்சிய வாயுக்கு தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா நாங்க பயன்படுத்த போறோம் யாருக்கு, மெய்வாயுக்கு பயன்படுத்த போறோம். அப்ப ஒவ்வொரு முறையும் நீங்கள் சொல்லிக் கொள்ள வேணும், இந்த வாயுவை நான் லட்சிய வாயுவாக எடுத்துக் கொள்கிறேன், மெய்வாயுவை லட்சிய வாயுவாக கருதி கொள்கிறேன், ஆகவே நான் இந்த சமன்பாட்டை அதுக்கு பிரிவகிக்க போறேன். அப்ப இது ஒரு எடுகோல் என்ற விஷயம் உங்களுக்கு தெளிவாக தெரிய வரும். சரி, அப்ப வாயுவின் கனவளவு என்பது வாயு இயங்குற சுயாதீன வழியின் கனவளவு. வாயு இயங்குற சுயாதீன வழியின் கனவளவு லட்சிய வாயுவாக இருந்தால் சுயாதீன வழியின் கனவளவு பாத்திரத்தின் கனவளவுக்கு சமனாக இருக்கும். மெய்வாயுவாக இருந்தால் சுயாதீன ஒளியின் கனவளவு பாத்திரத்தின் கனவளவில இருந்து அந்த வாயுவின் கனவளவை கழிப்பதன் மூலம் கிடைக்கும். எங்களை பொறுத்தவரையில அது லட்சிய வாயுவா இருந்தா மெய்வாயுவா இருந்தா என்ன, நாங்கள் பாத்திரத்தின் கனவுளவை தான் பிரியோகிக்க போறோம். ஆனால் இது தவறு என்ற உண்மை எங்களுக்கு தெரிய வரும். இந்த இடத்துல நாங்கள் ஒரு எடுகோலை எடுத்துக்கொள்றோம், நாங்கள் பயன்படுத்துற மெய்வாயு லட்சிய வாயு என்று சொல்லி. அப்ப கனவுளவு புறக்கணிக்கத்தக்கது இல்லை என்று சொல்லி போட்டு நாங்கள் இந்த வீட்டை பார்க்க போறோம். சரிதானே, ஓகே. அப்ப வாயுவின் கனவுளவு என்பது இதுதான்.
வாயுண்ட கனவுளவை நாங்கள் பல்வேறு விதமான அளவுகளில் பாவிக்கிறோம். உங்களுக்கு தெரியும் மீட்ட கணத்துல அளப்பீங்க, வாயுண்ட கனவுளவு மீட்ட கணத்துல பொதுவாக அளப்பீங்க, டெசிமீட்டர் கணத்தில் அளப்பீங்க, சரிதா, சென்டிமீட்டர் கணத்தில் அளப்பீங்க, மில்லி மீட்டர் கணத்திலையும் அளப்பீங்க. பொதுவாக நாங்கள் மில்லி மீட்டர் கன அளவுகளை பயன்படுத்துறது குறைவு. வாயுண்ட கனவுளவை நாங்கள் சென்டிமீட்டர் கணத்துல தான் பயன்படுத்துகிறார்கள். சில நேரத்தில் மில்லி மீட்டர்களை பயன்படுத்தப்படலாம், சரிதானே? ஓகே, அப்போ இதுகளுக்கு இடையிலான அலகு மாற்றமும் நான் ஏற்கனவே உங்களுக்கு படிப்பிச்சிருக்கேன். அப்போ உங்களுக்கு தெரியணும் என்ன மாதிரி இந்த அலகுகள் ஒன்றிலேருந்து ஒன்றுக்கு மாற்றிக்கொள்வதன்னு சொல்லி. அப்போ இது வந்து கனவளவு என்பது நீள அளவைகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதால மில்லி மீட்டர் கனம், சென்டிமீட்டர் கனம், டெசிமீட்டர் கனம், மீட்டர் கனம்னு சொல்லி காணப்பட்டாலும் இது சில நேரத்தில் ஸ்பெசிஃபிக்காக கனவளவுக்குரிய அலகு லீட்டராகவும் பயன்படுத்தப்படுது. அப்போ இதுகளை நீங்கள் விளங்கி கொள்ளணும். ஏனென்று சொன்னால் மீட்டர் கனத்தை கனவளவு லீட்டரோட தொடர்படுத்துறது, டெசிமீட்டர் கனத்தை தொடர்படுத்துங்க, சில பேர் குழப்பம் வரும். அவங்களுக்கு தெரியும் ஒரு டெசிமீட்டர் கனம் என்பது ஒரு லீட்டருக்கு சமனாக இருக்கும். ஒரு டெசிமீட்டர் கனம் வந்து ஒரு லீட்டருக்கு சமன். அப்போ பத்து லீட்டர் என்று சொல்றதும் சரி, பத்து டெசிமீட்டர் கனம் என்று சொல்றதும் சரி, சரிதான். அதே மாதிரி ஒரு சென்டிமீட்டர் கனம் என்பது ஒரு மில்லி லீட்டருக்கு சமனானது. அப்போ இதை வச்சுக்கொண்டு நீங்கள் அலகு மாற்றத்தை செய்யலாம். சரி, அப்போ நூறு மில்லி லீட்டர்னு சொன்னால் நூறு சென்டிமீட்டர் கனம். அப்போ நூறு சென்டிமீட்டர் கனத்தை டெசிமீட்டர் கனமாக மாற்றணும் என்ன செய்யணும், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி, சரிதான். இப்போ உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சென்டிமீட்டர் கனத்தை, சென்டிமீட்டர் கனத்தை நாங்கள் டெசிமீட்டர் கனமாக மாற்றும் போது பத்தின் செய்ய மூன்றால் பெருக்குவம் என்று சொல்லியிருக்கேன். ஒரு சென்டிமீட்டர் கனம் என்பது ஒன்று தர பத்தின் செய்ய மூன்று டெசிமீட்டர் கனத்துக்கு சமன். அதே மாதிரி ஒரு டெசிமீட்டர் கனம் என்பது ஒன்று தர பத்தின் செய்ய மூன்று மீட்டர் கனத்துக்கு சமன். ஒரு சென்டிமீட்டர் கனம் என்பது இதை இதா மாத்திரக்கு ஒரு பத்தின் செய்ய மூன்று, இதை இதா மாத்திரக்கு இன்னொரு பத்தின் செய்ய மூன்று, ஒன்று தர பத்தின் செய்ய ஆறு மீட்டர் கனத்திற்கு சமனாக இருக்கு, சரிதான். அப்ப இந்த அலகுகளுக்கான அலகு மாற்றங்களும் மிக முக்கியம். ஏனென்று சொன்னால் சில சமன்பாடுகள்ல நாங்கள் சில தனித்துவமான அலகுல தான் பிரதியீடே செய்ய முடியும். அப்ப கேள்விகள் தரும்போது அந்த அலகுகளை தேடி தர மாட்டோம். அவர்கள் தங்களுக்கு பொருத்தமான ஒரு அலகுல தருவீர்கள், நாங்கள் சமன்பாட்டுக்கு பொருத்தமான அலகுல மாற்றம் செய்து பிரதியீடு செய்ய போறோம், சரிதானே? அப்ப கனவளவு என்ற என்ன எழுதி கொள்ளணும், வாயுவின் கனவளவை பாதிக்கிற காரணிகள் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறீங்க. வெப்பநிலையை மாத்திரா கனவளவு மாறும், அமுக்கத்தை மாத்திரா கனவளவு மாறும், பதார்த்தத்திலே அளவை மாத்தினாலும் கனவளவு மாறும். இது அலகு மாற்றங்களை ஒரு தான் பார்த்துக் கொள்ளும், சரியா? சரியா? இப்போ நாங்கள் வாயுவிண்ட கனவளவை பார்த்துருக்கிறோம், வாயுவின் அமுக்கம் என்னன்னு பார்த்துருக்கோம். இந்த வாயுவிண்ட அமுக்கத்தை பாதிக்கிற காரணிகளை ஒரு கப் பார்ப்போம், சரியா? வாயுவிண்ட அமுக்கத்தை பாதிக்கின்ற காரணிகள் சரி ஒரு கவனிங்களோ. அமுக்கம் நியூட்டன் பெறப்பு மீட்டவர், அதாவது அலகு பரப்பில ஏற்படுத்தப்படுகின்ற விசைதான் அமுக்கத்தை தீர்மானிக்கும். அப்ப ஒரு மீட்டர் வர்க்கம் பரப்பளவுடைய பிரதேசத்தில ஏற்படுத்தப்படுகின்ற விசை அமுக்கமாக அடையாளப்படுத்தப்படுது. ஒரு மீட்டர் வர்க்கம் பரப்பளவுடைய பிரதேசத்தில ஒரு நியூட்டன் விசை பிரயோகிக்கப்பட்டால் அதில் ஏற்படுத்தப்படுற அமுக்கம் ஒரு நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ அப்படி சொல்லும். அப்ப இந்த வாயுவின் அமுக்கம் தங்கியுள்ள காரணிகள் என்று சொல்ல கவனித்துக் கொள்ளும். வாயுவின் அமுக்கம் அலகு பரப்பில நிகழுகின்ற மோதல்கள் என்று வருமனே நாங்கள்
வரையறுக்க முடியாது. அப்ப நேரமும் அங்க குறிப்பிடப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நிகழ்ற மோதல்களின் எண்ணிக்கையை தான் நாங்கள் இங்கே கருத்தில் கொள்வோம். அப்ப வாயுவின் அமுக்கம் தங்கியுள்ள காரணிகள் அப்படி சொல்லும் போது அலகு பரப்பில சரி அலகு பரப்பில அலகு நேரத்தில வாயுவின் அமுக்கத்தை பாதிக்கிற காரணிகள் உண்டு. அலகு பரப்பு அலகு பரப்பில் அலகு நேரத்தில் அலகு பரப்பில் அலகு நேரத்தில் நிகழுகின்ற மோதல்களின் எண்ணிக்கை சரிதானே. அலகு பரப்பில அலகு நேரத்தில நிகழுகின்ற மோதல்களின் எண்ணிக்கை தான் அமுக்கத்தை பாதிக்கும் சரிதா. அப்ப அலகு நேரத்தில் அதாவது ஒரு செக்கல்ல சரி ஒரு செக்கல் நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட சதுர பரப்பில பத்து மோதல்கள் நிகழ்களை ஏற்படுத்துற அமுக்கத்திலும் பார்க்க அதே நேர ஆயிடையில நூறு மோதல்கள் நிகழ்ந்தால் அதிகளவான அமுக்கம் ஏற்படுத்தப்படும். அலகு பரப்பில் அலகு நேரத்தில் நிகழுகின்ற மோதல்களின் எண்ணிக்கை இப்ப ஒரு நிமிடத்துல பத்து மோதல் நிகழ ரெண்டு நிமிடத்துல இருபது மோதல்கள் நிகழ்ந்தால் அமுக்கம் மாறும். அது அலகு ஓரலகு நேரத்துல அது பார்க்க பத்து தான் இவ்வளவு. அப்ப அங்க நாங்கள் சொல்லும் போது அலகு பரப்பும் சொல்லணும் அலகு நேரமும் சொல்லணும். மோதல்களுக்கு எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அமுக்கம் அதிகரிக்கும். அடுத்தது மோதுகை அடைகிற மூலக்கூறுகள்கிட்ட வலிமை அதான் இந்த விசையை தீர்மானிக்கும் போது அலகு பரப்பில அலகு நேரத்துல நிகழ்ற மோதல்களுக்கு எண்ணிக்கை மாறுவதும் அமுக்கத்தை அதிகரிக்கும். ஆனால் அலகு பரப்பில அலகு நேரத்துல நிகழ்ற மோதல்கள் எண்ணிக்கை மாறாமல் இருக்க அதன் வலிமை மாறினாலும் அமுக்கம் அதிகரிக்கும். அப்ப அமுக்கத்தை பாதிக்கிற ரெண்டு காரணிகள் ஒன்று அலகு பரப்பில அலகு நேரத்துல நிகழ்ற மோதல்களின் எண்ணிக்கை, இன்னொன்று அலகு பரப்பில் அலகு நேரத்தில் நிகழ்கின்ற மோதல் வலிமை. அப்ப இந்த வாயுவின் மோதல் வலிமை என்னத்துல தங்கி இருக்கு? அந்த வாயு கொண்டுள்ள இயக்க சக்தியில தங்கி இருக்கு. வாயுவின் மோதல் வலிமை அதன் இயக்க சக்தியில தங்கி இருக்கு. இயக்க சக்தி என்னத்துல தங்கி இருக்கு? அதன் வேகத்துல தங்கி இருக்கு. ஒரு வாயுவின் வேகம் வெப்பநிலையில தங்கி இருக்கு. அப்ப வெப்பநிலையை அதிகரிக்கும் போது வாயு மூலக்கூட கதி அதிகரிக்கிறதால முதலாவது விஷயம் அலகு பரப்பில் அலகு நேரத்தில் நிகழ்ற மோதல்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். இரண்டாவது விஷயம் அதன் சக்தியும் அதிகரிக்கும். ஆகவே வாயுவின் அமுக்கம் அதிகரிக்கும். இப்ப நீங்கள் அனுபவ ரீதியாக அறிஞ்சிருப்பீங்கள், இப்ப சைக்கிளுக்கு காத்தடிச்சிட்டு நீங்கள் சைக்கிளை கொண்டே ஒரு வெயில்ல விட்டீங்களாக இருந்தால் நடு வெயில் ஏறும் போது டியூப் வடிக்கும், அடிக்கும் போது வடிச்சிருக்கா, ஓடிக்கொண்டு வரைக்கும் வடிச்சிருக்கா, அதனால விட்டு நின்ற இடத்துல வடிக்கும். என்ன காரணம் நினைக்கிறீங்க? நீங்கள் அடிச்ச காத்து அதுக்குள்ள அப்படியே தான் இருந்தது. நடு வெயில்ல விடக்குள்ள பூமியில இருந்து அது வெப்பத்தை பெற்று வாயுவின் வெப்பம் கூடுது. வாயுவின் வெப்பம் கூடும் போது முதல் இருந்ததை விட அதுக்குள்ள இருக்கிற மூலக்கூறுக்கு வேகம் அதிகரிக்கும். அப்ப முதல் ஓரளவு நேரத்தில் ஏற்படுத்தின மோதல் ஒரு கொஞ்சம் வந்தா இப்ப வேகம் கூடிட்டு, அப்ப அதே நேரத்துல கூடுதலான எண்ணிக்கையில மோதும். இது ஒரு காரணம். இன்னொன்று வேகம் கூடினதால இயக்க சக்தி கூடும். அப்ப முதல் இருந்த வலிமையோட கூடுதலான வலிமை ஏற்படுது. ஆகவே இப்ப என்ன செய்யும்னு சொன்னால் வாகனத்தில் டயர் காற்று உங்க சைக்கிள் டியூப் வந்து விரியும். நீங்கள் ஏற்கனவே மேக்சிமம் அடிச்சிருந்தீங்க, இனி விரிகிறதுக்கு இடம் போதாது. ஆகவே டயர் வடிக்கும், டியூப் வடிச்சு காத்து வெளியில போகும். இப்ப நீங்கள் சில நேரத்தில் ஆக்கலை கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இப்ப லாங் ட்ரிப் பஸ் ஓடுறாங்க, வாகனத்துக்கு அதிகளவான காத்து அடிக்க மாட்டேங்குது. வாகனம் தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டிருக்கைக்குள்ள வெப்பமடை, டயர் வந்து வெப்பமடை, அதனால உள்ள இருக்கிற வலி விரிகி அடைஞ்சு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் கூடும். அப்ப அந்த விரிவை தாங்கக்கூடிய அளவுக்கு தான் காத்து அடிக்கும். ஆரம்பத்தில் அடிக்கிறது காத்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா தொடர்ச்சியாக வாகனம் ஓடிக்கொண்டிருக்கல அங்க விரிஞ்சு ஒரு அமுக்கம் கொஞ்சம் மேலதிகமாக ஏற்படுத்தப்படும். அதனால வாகனத்தின் டயர் வந்து பாதுகாக்கப்படும். சில நேரத்துல வாகனம் மிக வேகமாக ஓடிக்கொண்டு போய் டயர் வெடிக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும்.
மேக்சிமம் கூட அடிச்சுட்டு வானத்தை கொண்டு போயிருக்குல தொடர்ச்சியா உடைய டயர் வந்து ஹீட் ஆகும் வலி விரிவடைகிறதாலையும் இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்கும். அப்ப வாயுந்தி அமுக்கத்தை பாதிக்கிற காரணி ரெண்டு, ஒன்று அலகு பரப்பில் அலகு நேரத்தில் நிகழ்ற மோதல்களின் எண்ணிக்கை, இன்னொன்று அலகு பரப்பில் அலகு நேரத்தில் நிகழ்ற மோதல் வலிமை. அந்த எண்ணிக்கை கதை காரணியில தங்கி இருக்கலாம். இப்ப நாங்கள் காற்றை வெளியில இருந்து உள்ள செலுத்தினோம்னு சொன்னால் எண்ணிக்கை அதிகரிக்கும், அதனால அதுக்கு அமுக்கம் அதிகரிக்கும். நாங்கள் பம்மில இருந்து காத்தை உறிஞ்சி வெளியில இருக்கிற வழியை உறிஞ்சி வாழ்க்கைப்பு கூடாக சில்லுக்குள்ளே ஏத்துறோம். இது மூலக்குருண்டு எண்ணிக்கை அதிகரிப்பதன் மூலம் அலகு பரப்பில் அலகு நேரத்துல மோதல்கள் எண்ணிக்கை அதிகரிச்சு அமுக்கத்தை கூட்ட டயர் டியூப் வந்து விரியுது. இது ஒரு சம்பவம். இன்னொன்று நாங்கள் ஹீட் பண்றோம், வெப்பப்படுத்துகள விரிவடைகிறது. அப்ப இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் சரியா விளங்கி கொள்ள வேண்டும், சரிதானே? ஓகே. அப்ப அமுக்கத்தை பாதிக்கிற காரணிகள் என்று போடுங்க. அமுக்கத்தை பாதிக்கிற காரணிகள் ஒன்று அலகு பரப்பில் அலகு நேரத்தில் நிகழ்ற மோதல்களின் எண்ணிக்கை. அப்ப இது அதிகரிக்கும் போது, அலகு பரப்பில் அலகு நேரத்தில் நிகழ்ற மோதல்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது வாயுவின் அமுக்கமும் அதிகரிக்கும். அடுத்தது வந்து அலகு பரப்பில் அலகு நேரத்தில் நிகழ்ற மோதல்கள்ட வலிமை. இது வந்து வெப்பநிலை உண்மையில் தங்கி இருக்கும். வெப்பநிலை வந்து கதியை கூட்ட, கதி இயக்க சக்தியை கூட்ட, இயக்க சக்தி வந்து ஒன்று வலிமையை கூட்டும், இன்னொன்று வந்து மூலக்குருண்ட வேகம் கூறுறதால அலகு நேரத்திலான மோதல் எண்ணிக்கையும் அதிகரிக்கும், சரிதானே? அடுத்த நாங்க இன்னொரு விஷயத்தை பற்றி இதுல கதைச்சு கொண்டு போவோம் என்னன்னு சொன்னால், இந்த வாயுவின் இயல்பை பாதிக்கிற காரணிகள் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்குள்ள ஒன்று பதார்த்தத்தின் அளவு சொன்னோம், மற்றது அமுக்கம் சொன்னோம், கனவளவு சொன்னோம், வெப்பநிலை சொன்னோம். இந்த இடத்துல நாங்கள் குறிப்பிட்ட வெப்பநிலை, வெப்பநிலை என்னாலே வாயுநிலையில பாதிக்கும் தான் இல்லையன்னு சொல்லிடு. நாங்கள் பொதுவாக இந்த வெப்பநிலை தனி வெப்பநிலையாக பாவிச்சு கொள்றாங்க, அதாவது கெல்வின் அளவுக்குரிய வெப்பநிலையாக பாவிக்கிறாங்க. பதார்த்தத்தின் அளவு என்னென்ன சிமோல் என்ன குறியீட்டால பாவிப்போம், அமுக்கம் பி, ப்ரெஷர் என்றாங்க, ஒலியும் என்றாலும் பி, இந்த கேபிட்டல் டி பாவிக்கிறாங்க. கேபிட்டல் டி என்று பாவிக்கும் போது அது கெல்வின் அளவுக்குரிய வெப்பநிலை என்பதை மறைமுகமாக உணர்த்தும், ஆனால் 100% அது உண்மை என்று நாங்கள் எடுக்க இயலாது. இப்போ நாங்கள் சொல்ல வேணும் இது என்னென்று கேட்டால் தனி வெப்பநிலை அல்லது இயக்கவியல் வெப்பநிலை அல்லது பூச்சிய வெப்பநிலை என்று சொல்லணும், இல்லைன்னு சொன்னால் தனி பூச்சிய வெப்பநிலைன்னு சொல்லணும் பிளங்கா, சரிதான்? நொட்டேஷன்கள் வந்து இலகுவாக ஞாபகப்படுத்துறதுக்காக பயன்படுத்தப்படுது, எல்லாருக்கும் இது கட்டாயம் தெரிஞ்சுக்கணுன்றது இல்லை. நாங்கள் வேற குறியீட்டை பாவிச்சுட்டு தமிழில் நோட் பண்ணி விடலாம், இது இன்னதை தான் குறிக்கிறதுனால சேர்த்து கொள்ளப்படும். அப்போ இதெல்லாம் வாயு நெய்யில் பாதிக்கிற காரணிகள் இந்த 4. இந்த மூல் வந்து மூலக்குருண்டு எண்ணிக்கையில் திணிவில் தங்கி இருக்கு. ஆகவே சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் திணிவு என்று சொல்லிக்கொள்வோம், மூலக்குருண்டு எண்ணிக்கை என்றும் இதை நாங்கள் சொல்லிக்கொள்வோம். ஒரு வாயு நெய்யலை பாதிக்கிற காரணிகளை தொடர்புபடுத்தி ஒரு வாயு சமன்பாடு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த சமன்பாட்டை நாங்கள் லட்சிய வாயு சமன்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொள்ளும், சரியா? இந்த லட்சிய வாயு சமன்பாட்டை நான் உங்களுக்கு மாறலிகள் சம்பந்தமாக ரசாயன கணித்தல்கள் படிப்பிக்கும் போது கதைச்சிருக்கேன். சில வாயுக்கள்கிட்ட கணித்தல்கள்ல மாறலிகள் கொஞ்சம் பார்த்தனாங்க, அதுல அகில வாயு மாறலி அப்படின்னு சொல்லி ஒரு மாறலிய லட்சிய வாயு சமன்பாட்டில இருந்து நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருப்பேன். அந்த மாறலியின் பெருமானம் அந்த அலகும் உங்களுக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கும். இந்த வாயு நிகழ்வை பாதிக்கிற காரணிகளை அடிப்படையாக கொண்டுதான் பிவி சமன் என்ஆர்டி என்று சொல்லப்படுகிற ஒரு லட்சிய வாயு சமன்பாடு உருவாக்கப்பட்டு இருக்கு, சரி? என்னது லட்சிய வாயு சமன்பாடு? ஏன் லட்சிய வாயு சமன்பாடு என்று சொல்றோம்னா, இந்த சமன்பாடு லட்சிய வாயுக்களுக்கு மட்டும்தான் செல்லுபடியாகும். இந்த சமன்பாட்டுக்கு இணங்க ஒரு வாயு நடக்குமாக இருந்தால் அந்த வாயு லட்சிய நடத்த உடையதுன்னு சொல்லி நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். சிம்பிளா சொல்றதாக இருந்தால் பிவி சமன் என்ஆர்டிக்கு அமைந்து ஒழுகுகின்ற வாயுக்கள் லட்சிய வாயுன்னு சொல்லலாம். என்ற இது லட்சிய வாயு சமன்பாடு. அப்ப மெய் வாயுக்கள் என்ன செய்யாது, இதுக்கு அமைஞ்சு ஒழுகாது, இதுல இருந்து வித்தியாசமான நடத்தையை காட்டும். நாங்கள் என்ன சொல்ல போறோம், மெய் வாயு நீ லட்சிய வாயு நீ அமைஞ்சு ஒழுகுவேன் எடுத்துக்கொண்டு கேள்வி செய்ய போறோம், சரிதான்? நாங்கள் ஐதரசனா இருக்கலாம், நைதரசனா இருக்கலாம், சனனா இருக்கலாம், சம்திங் எந்த ஒரு வாயுவாக இருந்தாலும் இந்த சமன்பாட்டை பிரிவச்சு தான் கணித்தல்கள் எல்லாம் செய்ய போறோம். அப்ப செய்ய சொல்ல போறோம் அந்த வாயுக்கள் எல்லாம் லட்சிய நடத்தை உடையது அப்படின்னு சொல்லி ஒரு எடுகோலை எடுத்துக்கொள்றோம். விலங்குதானே இந்த உலகத்துல அப்படி
எல்லா விதத்திலையும் பெர்ஃபெக்டான மனிதர்களை சந்திக்க இயலாது. அதாவது லட்சியமான மனிதர்களை சந்திக்க இயலாது, மிக கடினம். அப்படி பார்த்தோம்னு சொன்னால் ஒருதருக்கும் ஒரு நண்பர்களுமே இருக்க மாட்டார்கள். அப்போ நாங்கள் எங்களோட சீர்றார்கள் நல்லவர்கள் என்ற ஒரு எடுகோளின் மத்தியில் நாங்கள் என்ன செய்கிறோம், எல்லாரோடையும் பழகிறோம். இது மாதிரி தான் இந்த உலகத்திலேயே லட்சிய வாயு என்ற ஒன்று இல்லை. ஆனால் லட்சிய வாயு என்று எடுத்துக்கொண்டு நாங்கள் வாயுக்களை கையாளுதான். இந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் விளங்கணும், எங்களோட சேர்றார்கள் எல்லாரும் லட்சியமான ஆக்கள் இல்லை. என்ன செய்கிற ஆக்கள் இல்லாத காரணத்தால் நாங்கள் இப்படி ஒரு எடுகோளின் மத்தியில் எல்லாரோடையும் பழகிறோம். வாயுக்களையும் நீங்கள் பயன்படுத்திக்க சொல்லிக்கொள்ளணும். நீ லட்சிய வாயு இல்லை, ஆனால் உன்னை லட்சிய வாயுன்னு நான் எடுத்துக்கொள்றேன், அவ்வளோதான். அப்போ அந்த இயல்புகளை நீங்கள் சொல்லணும். அடிக்கடி கேள்வியாக கேட்பார்கள், உமது எடுகோளை குறிப்பிடுகன்னு கேட்பார்கள். இந்த சம வாயுக்கள்ல கேள்வியாக கடைசி அவர் கேள்வி அப்படின்னு, இந்த கணித்தல நீர் மேற்கொண்ட எடுகோள் யாதுன்னு கேட்பீங்க. அப்போ எடுகோள் என்ன, லட்சிய நடத்தை உடையதான எடுத்துக்கொள்ளப்பட்டது, அவ்வளோதான். சரி, அப்போ இந்த பிவி சமன் எந்நாட்டில இருக்கிற ஒவ்வொரு கூறுகளையும் நாங்கள் என்ன செய்யிருக்கிறோம், இனம் கண்டிருக்கிறோம். பி என்பது லட்சிய வாயு உணர்ச்சும் அமுக்கம். சரியா, பி என்பது லட்சிய வாயு உணர்ச்சும் அமுக்கம். நாங்கள் சிம்பிளா அமுக்கம் என்று சொல்லலாம், ஆனா இது யாருடைய அமுக்கம், லட்சிய வாயு உணர்ச்சு அமுக்கம். சரியா, லட்சிய வாயு உணர்ச்சும் அமுக்கம். இதன் அலகு கட்டாயம் நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூல இருக்கும். ஆனா நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ அப்படியே பெஸ்காலுக்கு சமனா இருக்கிறதால நாங்கள் பெஸ்காலையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்ப பிவி சமன் என்ஆர்டியில அமுக்கத்துக்காக நீங்கள் பயன்படுத்துற பெருமானம் நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ அலகுல அல்லது பெஸ்கால் அலகுல கட்டாயம் பிரதியிடப்பட வரும். வேறொரு அலகுல பிரதியிட்டால் விடப்படும். அடுத்தது கனவளவு. இது உண்மையில சுயாதீன வழியின் கனவளவு தான், வாயு இயங்குற சுயாதீன வழியின் கனவளவு. ஆனா நாங்க என்ன சொல்றோம், இது லட்சிய வாயு சமன்பாடுன்னு சொல்றோம். இதுல யாருக்கு பயன்படுத்தணும், லட்சிய வாயுக்களை தான் பயன்படுத்தும். லட்சிய வாயுக்கு என்ன இல்லை, மூலக்கூட்டு பருமன் இல்லை. ஆகவே பாத்திரத்தின் கனவளவுக்கு இது என்னவா இருக்கும், சமனாக இருக்கும். சரிதான், அப்ப சமன்பாட்டை நாங்கள் லட்சிய வாயுக்கு தான் பயன்படுத்துவோம், அப்படி இல்லைன்னா எடுத்துக்கொண்டு பயன்படுத்துவோம். ஆகவே பாத்திரத்தின் கனவுளவு தான் நாங்க பிரதிடப்படும். அப்ப நான் எழுதும் போது தெளிவா சொல்றேன், சுயாதீன வழியின் கனவுளவு, சுயாதீன வழியின் கனவுளவு. ஆனால் இது லட்சிய வாயு சமன்பாடு என்பதால் இது பாத்திரத்தின் கனவுளவுக்கு என்னவா இருக்கும், சமனாக இருக்கும். பாத்திரத்தின் கனவுளவுன கொள்கலன் என்று சொல்றாங்க, அது கொள்ளுகலன், அது என்ன வாயும் இருக்கலாம். அப்ப பிவி சமன் என்ஆர்டியில கவனிச்சு, பிவி சமன் என்ஆர்டியில அமுக்கம் நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ அல்லது பெஸ்கால்ல இருக்க வேணும் என்பதை போல இந்த அலகு அமுக்கத்துக்கு குறிப்பிடப்படும் போது கனவளவு கட்டாயம் மீட்டர் கணத்தில் இருக்கும். இந்த அலகு மாற்றம் மிக கவனம். அமுக்கம் வந்து பெஸ்கால் அல்லது நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூல போட்டீங்கன்னு சொன்னால் கனவளவு கட்டாயம் மீட்டர் கணத்தில் ஓடும். அடுத்தது என் மூல் என்று சொல்லிக்கொள்றேன், பதார்த்தத்தின் அளவு. இதன் அலகு மூல் எம்ஓல் மூல். ஆர் வந்து அகில வாயு மார். ஆர் வந்து அகில வாயு மாறிலி. இதன் அலக நாங்கள் எழுவா மாற்றம் செய்து எடுத்துக்கொள்ளலாம், ஜூல் மூல் மைனஸ் ஒன் கெல்வின் மைனஸ் ஒன் என்று இருக்கு. சரி, அகில வாயு மாறிலின் அலகு ஜூல் மூல் மைனஸ் ஒன் கெல்வின் மைனஸ் ஒன். டி வந்து வெப்பநிலை அப்படி குறிப்பிட்டால் தவறு. டியே வெப்பநிலை என்று குறிப்பிடக்கூடாது. இந்த சமன்பாட்டில் இருக்கிற வெப்பநிலை தனிப்பூச்சிய வெப்பநிலை, அதாவது கெல்வின் அலகில கட்டாயம் பிரதிடப்பட வேண்டும். ஆகவே இதை நீங்கள் எழுதும் போது தனி வெப்பநிலை அப்படி எழுதணும், தனி வெப்பநிலை.
தனி வெப்பநிலை என்பது தனி பூச்சிய வெப்பநிலை என்று சொல்லப்படும். தனி வெப்பநிலை அல்லது இயக்கவியல் வெப்பநிலை என்று சொல்லலாம். சரி, அப்ப இந்த லட்சிய வாயு சமன்பாடான பிவி சமன் என்ன சில இடத்துல கேள்வி கேட்டிருக்கணும், லட்சிய வாயு சமன்பாட்டை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அவரை குறிப்பிடும் போது நீங்கள் அலகுகளோட குறிப்பிடுவது மிக பொருத்தமானது. சரிதான், அது ஸ்கீமை பொறுத்தது, தனியை அடையாளப்படுத்தினா காணும்ன்றதும் அல்லது அலகுகளன்றது ஸ்கீமை பொறுத்தது. நீங்கள் அடையாளப்படுத்தும் போது பக்கத்தில் அதனுடைய அலகுகளையும் குறிப்பிடுறது நல்லது. இப்போ சில பேர் இது அமுக்கம், இது கனவளவு, பதார்த்தத்தின் அளவு, அகிலவாயு மாறிலி, வெப்பநிலை அப்படின்னு குறிப்பிடுவேன். அது வெப்பநிலை என்பது நிச்சயமாக ஒரு தவறான விஷயம்தான். இதை சில பேர் அமுக்கம் என்பதை ஏற்றுக்கொள்வினும், ப்ரெஷர் அமுக்கம் தானே, அமுக்கம் இது கனவளவு, இது மூல், இது அகிலவாயு மாறிலி, வெப்பநிலை, அதை வெப்பநிலை என்று ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனால் அது தனி வெப்பநிலை என்று ஸ்பெஷலாக எழுதப்படாது. சரியா, ஆகவே இதுதான் லட்சிய வாயு சமன்பாடு. இதில் நீங்கள் மூலர் கனவளவு என்ற ஒரு விஷயத்தை பிரிவு வச்சு லட்சிய வாயு சமன்பாடில் இருக்கிற அகிலவாயு மாறிலி ஆறுங்க அழகும் பெருமானமும் துணிஞ்சிருக்கிய நாங்கள் அதே மாதிரி கதைச்சு கொண்டு மிச்ச விஷயத்தை பார்ப்போம். ஏதாவது நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, நாங்கள் மூலர் ஒளியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி கதைச்சிருக்கோம். மூலர் ஒளி எஸ்டிபியில ஒரு மூல் வாயு, ஒரு மூல் லட்சிய வாயுன்ற கனவளவு திட்டமானதாக காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கான். எஸ்டிபியில் ஒரு மூல் லட்சிய வாயுவின் கனவளவு மெய்வாயுக்களுக்கு மாறும், நாங்கள் கதைக்கிற வாயுக்கள் எல்லாம் லட்சிய வாயு. இதில் அப்ப எஸ்டிபியில் ஒரு மூல் லட்சிய வாயுவின் கனவளவு 22.4 டெசிமீட்டர் கனம். இதை திருத்தமாக நாங்கள் நோக்கலாம், 22.4 என்று வச்சுக்கொள்ளும். எஸ்டிபியில ஒரு மூல் வாயுவின் கனவளவு 22.4 டெசிமீட்டர் கனம். எஸ்டிபி என்பது என்ன? ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர், நியம வெப்பநிலை அமுக்கம். நியம வெப்பநிலை அமுக்கம் என்பது அமுக்கம் ஒரு ஏடிஎம்க்கு சமம், அமுக்கம் ஒரு ஏடிஎம்க்கு சமம், வெப்பநிலை 0.5C சமம். அதாவது உண்மையில 273.15 கெல்வினாக இருக்கும். 0.5C என்பது 273 கெல்வின் என்று நாங்கள் பொதுவாக கதைத்துக் கொண்டாலும் இது 273.15 கெல்வினுக்கு சமனாக இருக்கும். அப்ப ஒரு மூல் வாயுவின் கனவளவு எஸ்டிபியில திட்டமாக தெரியும். பிவி சமன் என்ஆர்டியில, சரி, பிவி சமன் என்ஆர்டியில அகிலவாயு மாறிலி ஆறின் அலகும் ஆறின் பெருமானத்தையும் எஸ்டிபியில ஒரு மூல் லட்சிய வாயுவின் கனவளவில் இருந்து துணிய முடியும். அப்ப ஆரை நாங்கள் எழுத மாற்றம் செய்தால் பிவி ஓவர் என்டி என்று வரும். எஸ்டிபி என்பது ஒரு ஏடிஎம், ஆனால் இந்த சமன்பாட்டில அமுக்கம் நாங்கள் ஏடிஎம்ல குறிப்பிடலாது, நாங்கள் நியூட்டன் மீட்டர் -2 அலகு மாற்றம் செய்யலாம். அப்ப ஒரு ஏடிஎம் சமன், சரி, ஒரு ஏடிஎம் சமன் 1.132 தர 15 பெஸ்கல் சமம். இந்த இடத்துல நாங்கள் மிக திருத்தமாக போட்டால் நல்ல, சரிதான், ஆனாலும் நாங்கள் எத்தனை தசமானது திருத்தமாக போட போறோம் என்பது பொருத்தம். சரி, அப்ப இயன்ற அளவுக்கு நாங்கள் இதை பாவிச்சு கொள்வோம். அமுக்கம் 1.132 தர 15 நியூட்டன் மீட்டர் -2 கனவளவு 22.4 டெசிமீட்டர் கனம். டெசிமீட்டர் கனத்தை நாங்கள் என்ன செய்யணும்? மீட்டர் கனமாக மாற்றி போடணும். ஆகவே 10 3 பெருக்கணும்.
லட்சிய வாயு சமன்பாடுன்னு சொல்லப்படுகின்ற இந்த பிவி சமன் என்ஆர்டி வந்து
வேற மாற்று வடிவங்களுக்கு போக போகுது. ஏற்கனவே நாங்கள் படித்த விஷயத்தை வச்சுக்கொண்டு அதை எப்படி எப்படி மாறும்னு சொல்லி ஒரு நான் பார்க்கலாம். சரிதான். அப்ப நீங்கள் எஸ்டிபியில ஒரு மூல் வாயுன்ற கனவளவை அடிப்படையாக கொண்டு இந்த ஆறுண்ட அழகையும் பெருமானதையும் துணியலாம். இது நாங்கள் கல்குலேஷன்ல துணிஞ்சு வச்சிருக்கோம். பெருமாடாதி தப்பா இருக்கும். ஆறுக்கு இந்த அழகும் பெருமானம் வரும். இப்ப உங்களுக்கு தெரியணும் ஆறு சமம் எட்டு தசம் மூன்று ஒன்று நாலு ஜூல் மூல் மைனஸ் ஒன் கெல்வின் மைனஸ் ஒன். அப்ப இனி லட்சிய வாயுக்களுக்கு பிவி சமனை நாட்டி பிரிவுகளுக்கு ஆறுக்கான பெருமானத்தை நீங்களே போட்டுக்கொள்ளணும். மெட்டவே தர மாட்டோம். ஒரு எக்ஸாம் பேப்பர்ல இது உங்களுக்கு தான் இருக்கு. மூல் காண்ற சந்தர்ப்பங்களை நீங்க ஒரு ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். நாங்கள் மூல் வந்து பல்வேறு முறைகள்ல கண்டு இருக்கோம்னு சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து மூல் சமன் டபுள்யூ ஓவர் திணிவை தரப்பட்ட வாயுன்ற மூலர் திணிவால பிரிப்பதன் மூலம் அந்த வாயுன்ற மூளை காணலாம். அடுத்தது வந்து மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கையின் கீழ் அவகாதரோ மூலக்கூறு எண்ணிக்கை அவகாதரோ மாறியால் பிரிப்பதன் மூலம் நாங்கள் மூளை காணலாம். மூன்றாவது விஷயம் வந்து என்சமன் சிவி கரைசலின் செறிவு சரி செறிவு கனவளவு வாயுவின் செறிவுன்னு சொல்லிடலாம். செறிவு கனவளவு சரி தரும்போது இந்த மூளை நாங்கள் இப்படி கணிச்சு கொள்ளலாம். வாயுக்களுக்கும் செறிவு இருக்குதான் மூல் ஓவர் டெசிமீட்டர். வாயுக்கள்கிட்ட செறிவு வந்து கனவளோட மாறக்கூடியது மூல். நாலாவது வந்து வி சமன் என்னின்று இதுல அஞ்சாவது விஷயம் தான் நாங்கள் இப்ப சொன்னது என்சமன் விஓவர் ஆர்டி. இதை நீங்க எழுதாம இருந்ததால் விஓவர் விஎம் இந்த பிவி சமன் என்ஆர்டியில எண்ணுக்கு பதிலாக இந்த சமன்பாடுகளை கொண்டு வந்து பிரதியீடு செய்வதன் மூலம் இதை நாங்கள் முடிவை கொண்டது மாற்றி அமைக்கிறோம். பிவி எண்ணுக்கு பதிலாக டபுள்யூ ஓவர் ஆர்டிய பிரதியில் செய்யலாம். அவை இது ஒரு சமன்பாடாம். இந்த சமன்பாட்டையும் சின்னதா ஓல்ட்ட பண்ணினா இந்த எம் இங்க பெருக்கி இந்த பி கொண்டு வந்து இங்க பெருக்கினால் பி எம் சமன் டபுள்யூ ஓவர் வி இன்டு ஆர்டி என்று இந்த டபுள்யூ ஓவர் வி என்பது அடர்த்திக்கு சமன் வாயுவின் அடர்த்திக்கு சமம் துணிவின்கள் கனவளவு. அழகுகள் மிக கவனமாக இருக்கணும். பிரதியிடும் போது எல்லா அழகுகள் ஒரே மாதிரி வெட்டுப்படக்கூடிய அழகுகள்ல போடணும். அவன் அமுக்கம் மூலர் துணிவு சமன் டபுள்யூ ஓவர் வி டி ஆர் டி பி எம் சமன் டி ஆர் டி என்ற ஒரு ஈக்குவேஷன் வரும். அமுக்கம் மூலர் துணிவு அடர்த்தி ஆர்டி இதுல கவனிக்கணும் என்னன்னு சொன்னா பொதுவாக மூலர் துணிவின் அழகு கிராம் மூல் மைனஸ் ஒன்னில இருக்கும். அடர்த்தியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா துணிவை கிராமில் போட்டீங்கன்னா அழகு வெட்டுப்படும் கிராம் வெட்டுப்படும். ஆனால் அமுக்கம் நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூல இருக்கிறதால அடர்த்தியின் அழகு துணிவு கிராமில் இருந்தால் நீங்கள் கிராமில் போடலாம். கனவளவு வந்து மீட்டர் குரூப்ல இருக்கும். ஆனால் பொதுவாக நாங்கள் அடர்த்திக்கு பயன்படுத்துகிற அழகு கிராம் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ தான் பயன்படுத்தும் பொதுவாக பயன்படுத்தும் அல்லது கிலோகிராம் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ அடர்த்திக்கு பயன்படுத்திக் கொள்ளும். அப்ப கனவளவு மீட்டர் கனத்துக்கு அடர்த்தியின் அழகுல மாற்றம் செய்ய முடியல. அவ பி எம் வந்து டிஆர்டி சொல்லி சொல்லலாம். இது ஒரு டைம். இப்ப இன்னொன்று இந்த எண்ணுக்கு பதிலாக நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா கேபிட்டல் எண் ஓவர் எல்ல கொண்டு வரலாம். சரிதான். கேபிட்டல் எண் ஓவர் எல்ல பிரதியில் செய்யலாம். அப்ப பிவி சமன் இந்த எண்ணுக்கு பதிலாக ரெண்டாவது சமன்பாட்டை பிரதியில் கேபிட்டல் எண் ஓவர் எல் இன்டு ஆர். ஆர் என்பது அகில வாயு மாறிலி.
ஒரு மூல் லட்சிய வாயுக்கான மாறுதல் தான் இந்த ஆர். அப்ப PV சமம் N R over L into T என்று நாம் எழுதலாம். இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். R over L into T என்று சொல்லலாம். R என்பது ஒரு மூல் வாயுக்கான மாறுலி, L என்பது அவகாத்ரோ மாறுலி. ஒரு மாறுலியை இன்னொரு மாறுலியால பிரிச்சா பெறப்போறது வேறொரு மாறுலி. ஆகவே இந்த R over L என்ற இந்த மாறுலியை நாங்கள் வேறொரு மாறுலியால குறிப்பிட்டுக் கொள்ளலாம். R over L என்று சொல்லப்படுகின்ற இந்த மாறுலியை வேறொரு மாறுலியாக நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். இந்த மாறுலிக்கு பேர் போல்ட்ஸ்மானின் மாறுலி. அந்த கேக்கு பேர் வந்து போல்ட்ஸ்மானின் மாறுலி. ஆகவே இந்த சமன்பாடு இப்படி மாறும். பிவி என்கேடி என்று மாறும். பிவி சமன் கேபிட்டல் என் கேடி என்று மாறும். அநேகமாக நாங்கள் வாயுக்கள் என்ற பாடத்துல இதுல இந்த சமன்பாடுல கேள்விகள் செய்வது குறைவு. ஆனா பிசிக்ஸ்ல இந்த கே என்ற ஒரு மாறுலியை பற்றி நீங்கள் அடிக்கடி பாவிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் தெரிஞ்சு வச்சிருங்க, கே என்பது போல்ட்ஸ்மானின் மாறுலி. இது வந்து ஒரு மூலக்கூறுக்கான மாறுலி. ஆர் என்பது ஒரு மூலுக்கான மாறுலி. ரெண்டும் வித்தியாசம். ஆர் அகில வாயு மாறுலி என்பது ஒரு மூல் லட்சிய வாயுவின் மாறுலி. கே என்பது ஒரு வாயுவின் மாறுலி, அதாவது ஒரு மூலக்கூறின் மாறுலி. சரிதான். இந்த மாதிரி இதை நாங்கள் முடிவை பண்ணிக்கொள்ளலாம், மாற்றி அமைக்கலாம். இன்னொரு முறை இருக்குது, இதை நான் அளிக்கிறேன். மேலே இருக்கிற விஷயத்தை இந்த எண்ணுக்கு பதிலாக சிவிய பிரதிபது. பிவி சமன் எண்ணுக்கு பதிலாக சிவிய பிரதிதம் சொன்னோம். இந்த வியும் இந்த வியும் வெட்டு பண்ணும். ஆகவே அமுக்கம் பி வந்து சி ஆர்டி ஆக இருக்கு. அது நீங்க இது எழுதா மாற்றம் செய்தும் செய்யலாம். மூலின்கள் கனவளவு செறிவுக்கு சமன் தானே. அப்ப என்னின்கள் பி என்று போட்டு பி சிஆர்டி என்று போடலாம். பி சிஆர்டி என்ன கணவருக்கு பிரச்சனையா இருக்கும். பி சமன் சிஆர்டி, சரிதானே? இப்ப எல்லாம் பிசிஆர்லாம் அலைஞ்சோடு இருக்கிற நாங்கள் எல்லாம் பயந்து கொண்டு. அப்ப பி சமன் சிஆர்டி, சரியா? அமுக்கம் வந்து செறிவு அகிலவாயு மாறுலி தனி வெப்பநிலை என்ற தொடர்பில் இருக்கும். இதுல செறிவுக்கு அலகு போடுங்க. பொதுவாக நாங்கள் போடுற அலகு மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3. இந்த சமன்பாட்டுல செறிவு பிரதியிடும் போது உங்களோட கனவளவு வந்து மீட்டர் கியூப்ல இருக்கும். அப்ப மூல் மீட்டர் மைனஸ் 3 என்ற அலகுல பிரதியிடப்பட வரும். சரியா? இதுல நிறைய சமன்பாடுகளை நாங்கள் முடிவை பண்ணி வெவ்வேறு விதமாக சமன்பாடுகளை பார்க்கலாம். லட்சிய வாயு சமன்பாடான பிவி சமன் என்னாட்டி தான் அடிப்படை. இதுல பிரதியீடு செய்து உங்களுக்கு தேவையான சமன்பாடுகளை உருவாக்கி கொள்ளலாம். அல்லது நாங்கள் இந்த சமன்பாடுகளில் பிரதியீடு கண்டுபிடிச்சிட்டு மற்ற சமன்பாடு கொண்டு வரலாம். சரியா? அது நீங்க ஒரே சமன்பாடுகள். இப்ப ஒரு மூல் வாயுன்ற ஒரு போட்டோன்ற சக்தி சமன் ஹெச்னு சொல்றீங்க. ஒரு போட்டோன்ற சக்தி நியூ தெரியல என்றால் நியூ சி சமன் நியூ லம்டால தனியா கணிச்சு கணிச்சு ஒன்று போடலாம். அல்லது பிரதியிடலாம் தானே. இப்ப நீங்க இ சமன் ஹெச் நியூ, இந்த நியூ உங்களுக்கு தெரியாது. அப்ப நீங்கள் சி சமன் நியூ லம்டான்னு ஒரு சமன்பாட்டை பாவிச்சு இதை காணலாம். அல்லது இந்த சமன்பாட்டை இப்படி முடிவே பண்ணலாம் தானே. ஹெச் சி பை லம்டான்னு போடலாம் தானே. இப்படி ஒரு சமன்பாட்டை போடலாம். அது உங்களை பொறுத்தது. சரி, சமன்பாடை உருவாக்குறதும் சரி, அல்லது ஒரு ஒரு சமன்பாட்டில் கணிச்சு இன்னொருத்த கொண்டு வரதும் சரி. இப்போ உங்களுக்கு பிவி சமன் என்ஆர்டி என்பது லட்சிய வாயு சமன்பாடுன்னு தெரியும். இந்த சமன்பாட்டுக்கு கீழ்ப்படிஞ்சால் அது லட்சிய வாயுன்னு சொல்லி நாங்கள் மறுதலையாக முடிவே எடுக்கலாம். ஆனால் அப்படி ஒரு வாயும் கீழ்ப்படியாது. ஆகவே நாங்கள் ஒரு எடுகோள் எடுத்துக்கொள்கிறோம். இந்த வாயுக்கள் லட்சிய நடத்தை உடையதன் சொல்லி லட்சிய வாயுக்களுக்கும் மெய் வாயுக்களுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு சரியான முறையில் தெரிய வேணும். இந்த பிவி சமன் என்ஆர்டியில இருந்து மாற்று சமன்பாடுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. சரிதானே? இப்ப நோட் பண்ணி கொடுக்கும். அழைக்கிறேன்.
இப்ப நாங்கள் கொஞ்சம் வாய் விதிகள்கிட்ட பேர் கொண்டு சொல்லியிருந்தால் பாய்லின் விதி பாய்லின் விதி சார்ல்ஸின் விதி பாய்லின் விதி சார்ல்ஸின் விதி அவகாத்ரோ விதி இந்த ரெண்டு விதியை முனைத்து இணைந்த வாய் விதி என்ற ஒரு விஷயத்தை பற்றி கதை செய்யும் டால்டனின் பௌதிய முக விதி என்று சொல்லி பகுதியமுக்க விதி இதில் பற்றியெல்லாம் நாங்கள் தனித்தனியாக படிக்க வேணும். எந்த ஒரு விதியாக இருந்தாலும் எந்த ஒரு விதியாக இருந்தாலும் வாயுவின் இயல்பை பாதிக்கிற காரணிகளோடு தொடர்பட்டிருக்கும். இப்போ நாலு காரணிகளை நான் பிரதானமாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொண்டிருக்கிறேன். வாயுவின் இயல்பை பாதிக்கிற நாலு காரணிகள், ஒன்று பதார்த்தத்தின் அளவு, அமுக்கம், கனவளவு, வெப்பநிலை. பாதிக்கிற காரணிகள் என்று சொல்லிக்க தனி வெப்பநிலை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வெப்பநிலை மாறினா வாயுடைய இயல்பு மாறும். சரிதான். ஆகவே இந்த விதிகள் எல்லாமே அந்த இயல்புகளோடு சம்பந்தப்பட்டு தான் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, வாயுவின் இயல்பை பாதிக்கிற காரணிகள் நாலு. இதுல ரெண்டு காரணிகள் மாறாமல் இருந்தால் ரெண்டு காரணிகள் மாறல் என்று சொன்னால் மற்ற ரெண்டு காரணிகளுக்கு இடையில ஒரு தொடர்பை சொல்லலாம் அல்லது தொடர்பை கண்டுபிடிக்கலாம். அதுதான் இந்த விதிகள். பாய்லின் விதியில பதார்த்தத்தின் அளவும் வெப்பநிலையும் மாறாமல் பேணப்பட அமுக்கத்துக்கும் கனவுளவுக்குமான தொடர்பு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் அந்த விதி. விதி என்று நீங்க ஒன்று கணக்க யோசிக்க, வாயுவின் இயல்பை பாதிக்கிற நாலு காரணியில ரெண்டு காரணி மாறலைன்னா மிச்சம் ரெண்டு காரணிக்கு இடையில என்ன தொடர்பு இருக்கு, அந்த தொடர்பை கண்டு குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதை நாங்கள் விதிகள் சொல்லியிருக்கோம். பாய்லின் விதியில வாயுவின் இயல்பை பாதிக்கிற காரணிகள்ல வெப்பநிலையும் பதார்த்தத்தின் அளவும் குறித்த ஒரு வாயுவுக்கு திணிவு மாறல் என்றால் பதார்த்தத்தின் அளவு மாறாது. ஆகவே நாங்கள் மாறாத திணிவு அல்லது குறித்த திணிவு என்று சொல்லிக்கொள்ளலாம். குறித்த ஒரு வாயுவின் மூலக்கூறின் எண்ணிக்கை மாறல் என்றால் மூல் மாறாது. ஆகவே மாறா மூலக்கூறின் எண்ணிக்கைன்னு சொல்லலாம். பொதுவாக இந்த விதிகள் சொல்லப்படும் போது குறித்த திணிவுடைய வாயு அப்படி சொல்லப்பட்டிருக்கு. விளங்கி கொள்ளுங்க, வாயு குறித்த வாயுன்ற துணிவு மாறலைன்னா மூல் மாறுறது. அப்ப அது இன்டெரக்டா வந்து மூளை மாறாமல் போயிடும். விதிகள் எல்லாம் குறித்த துணிவு குறித்த துணிவுன்னு தான் சொல்லப்படும். அநேகமான விதிகள் அப்படித்தான் சொல்லப்பட்டு துணிவு மாறலைன்னா குறித்த வாயுக்கும் மூல் மாறாது. நீங்க விளையை கொடுங்க என்று நீங்கள் குழம்ப மாட்டோம். சரிதான். அப்ப மாறல என்ற ஒரு விஷயம். இந்த இடத்துல நாங்கள் இந்த மாறல அப்படின்றத வார்த்தைகளால் குறிப்பிடாமல் நோட்டேஷனால காட்டுனாங்க. இப்ப நீங்கள் படிச்சிருக்கிறீர்கள், பி அப்படி என்று போட்டு இப்படி போட்டால் பரிமாணம் அப்படி சொல்லியிருப்பீர்கள். சரிதான், பரிமாணம் என்று சொல்லி பிசிக்ஸ்ல இது பரிமாணம் என்பதை குறிக்கும். எச்சியல் அப்படி என்று போட்டு இப்படி போட்டால் இது எச்சியலினுடைய செறிவு என்பதை குறிக்கும். அதே குறியீடு தான், எச்சியல் செறிவு என்பதை குறிக்கும். வாயுக்கள்ல வாயுக்கள்ல இப்படி போட்டால் இந்த டி மாறல் என்பதை குறிக்கும். சரிதா, இடம் மாற நாங்கள் அதன் மீனிங்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். பிசிக்கல நீங்கள் ஒரு அழகின்ற பரிமாணத்தை குறிப்பிட போறீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி குறிப்பிட்டு
ஒரு மூலக்கூறின் செறிவ குறிப்பிடுறதென்றாலும் அப்படி குறிப்பிட்டு போகும். இதுல பரிமாணமும் இல்ல செறிவும் இல்ல மாறையில் என்பதை குறிக்கும். ஆகவே பாய்லின் விதி சொல்லப்படும் போது வெப்பநிலையும் திணிவும் மாறையில் என்று சொல்லினோம் என்றால் அது மாறையில் என்று சொல்லப்படாது. பக்கத்தில் குறியீடு போடப்படுது டி, இப்படி போட்டதால் டி மாறையில. அப்ப என் மாறையில்ன்னா மீனிங், ஆனா என் எண்ணத்துல தாங்க இருக்கு, குறித்தோரு வாயுக்கு திணிவுல தாங்க இருக்கு. அப்ப திணிவு மாறையில்ன்னு சொல்லல, குறித்தோரு வாயுக்கு எண்ணில தாங்க இருக்கு, அப்ப என் மாறையில்ன்னு சொல்லல. எப்படி சொன்னாலும் ஒன்றுதான். அப்ப விளங்கிக் கொள்ளுங்க, ஒரு மாறும் கனவளவையுடைய முசலம், ஒரு ஸ்ட்ரிஞ்சை நீங்கள் கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க, ஊசி போடுற ஸ்ட்ரிஞ்ச், அதை ப்ரஷ் பண்ணுவதன் மூலம் இந்த கனவளவை நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இதுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட மூல எண்ணிக்கையான வாயு அடைக்கப்பட்டிருக்கு. நான் எந்த வாயு என்று சொல்றேன், சைவர்தசம் ஒரு மூல் அளவுடைய இந்து சரியா, சைவரசம் ஒரு மூல் இந்து வாயு இதுக்கு அடைக்கப்பட்டிருக்கு. இப்ப இதன் வெப்பநிலை அரை வெப்பநிலை 27 பாகை சி என்று வச்சுக்கொள்வோம், அல்லது 300 கெல்வின் என்று சொல்லுவோம். இந்த தொகுதியின் வெப்பநிலையும் மாறல, பதார்த்தத்தின் அளவும் மாறல என்றால் இது அடைச்சிருக்கு, அதே வெப்பநிலையில இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்படுதுன்னு சொல்லுவோம். இதுக்குள்ள ஒரு அமுக்கம் ஒன்று இருக்கும், இதுக்குள்ள ஒரு அமுக்கம் இருக்கும், அந்த அமுக்கத்தை நாங்கள் P1 என்று வச்சுக்கொள்வோம். இதுக்குள்ள ஒரு அமுக்கம் இருக்கு, அந்த அமுக்கத்தை P1 என்று வச்சுக்கொள்வோம். என்னென்றால் இந்த ஸ்ட்ரிஞ்சுக்கு ஒரு கனவளவு இருக்கு தானே, அதை நாங்கள் V1 என்று வச்சுக்கொள்வோம். அமுக்கம் P1, கனவளவு V1. இந்த ஸ்ட்ரிஞ்சின் முசலத்தை வெளிநோக்கி இழுத்து இங்க கொண்டு வந்தார், சரியா கொண்டு வந்தால் கனவளவு என்ன செய்யும், அதிகரிக்கும். கனவளவு V1 விட V2 அதிகரிக்கும், கனவளவு அதிகரிக்கும். இப்ப கேள்வி என்னன்னா, பதார்த்தத்தின் அளவும் மாறல, வெப்பநிலையும் மாறல, சரியா பதார்த்தத்தின் அளவு மாறல, வெப்பநிலையும் மாறல, இந்த ஸ்ட்ரிங்க வெளியில இழுத்து கனவளவை அதிகரிக்கும் போது உள்ள இருக்கிற வாயுடைய அமுக்கத்துக்கு என்ன நடக்கும், உள்ள இருக்கிற வாயுடைய அமுக்கத்துக்கு என்ன நடக்கும், இதுதான் பாய்லின் விதி. இந்த கனவளவோட உள்ள இருக்கிற வாயுடைய அமுக்கம் எப்படி மாறுது என்பதை பரிசோதனை வாயிலாக அறிஞ்சு அதுக்கிடையிலான ஒரு தொடர்பை குறிப்பிடுவதுதான் இந்த பாய்லின் விதி. உள்ளார உங்களுக்கு விளங்கும், இப்ப என்ன நடக்குதுன்னு உள்ளார விளங்கும், கனவளவை அதிகரிக்க அமுக்கத்துக்கு என்ன நடக்கும், அமுக்கம் குறையும், அமுக்கம் வந்து குறையும். இப்ப நாங்கள் ஒரு சொப்பன் பேக்ல கொஞ்சம் காட்ட ஊதி அந்த சொப்பன் பேக்க நாங்கள் அமர்த்தி 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 கொண்டு வந்து போனோம்னா குறிப்பிட்ட இடத்துக்கு வரைக்கும் அது என்ன செய்யும், நல்லா ஊதி போயிருக்கும். அந்த முழு உடம்பும் பரவ விட்டோம்னா அது என்ன செய்யும், நசிஞ்சு போயிருக்கும். ஆனா அப்படி நாங்கள் உருவி கொண்டு வரைக்கும் ஒரு இடத்துல என்ன செய்யும், பபிள்ஸ் மாதிரி வரும். அப்ப கனவளவை கூட்டும் போது அமுக்கம் அதிகரிக்கிற மாதிரி கனவளவை குறைக்கும் போது அமுக்கம் என்ன செய்யும், குறையும். அப்ப வெப்பநிலையும் பதார்த்தத்தின் அளவும் மாறாமல் இருக்கும் போது இந்த கனவளவுக்கும் அமுக்கத்துக்குமான தொடர்பு தான் என்ன, ஒன்று கூட இன்னொன்று குறையும். அது சீராக மாறினால் நாங்கள் விகித சமன் என்று சொல்லலாம், சீராக மாறினால் விகித சமன் என்று சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு பென்சிலினுடைய விலை 10 ரூபா என்றால் 2 பென்சிலினுடைய விலை 20 ரூபா, 3 பென்சிலுடைய விலை 30 ரூபா என்றால் இந்த எண்ணிக்கைக்கும் விலைக்குமான தொடர்பு ஒன்று கூட இன்னொன்று கூடுது. இதை நாங்கள் நேர் விகித சமன் அப்படி சொல்லிக் கொள்ளுவோம். ஒரு கிரவுண்டில் சீராக புல்லு வளர்ந்திருக்குது, அந்த புல்லை துப்புரவு செய்வதற்கு
மனிதர்கள் வேணும். மனிதர்களுடைய வலு சமமானது என்று சொல்லி ஒரு எடுகோல் எடுத்துக்கொண்டார்கள். பத்து மனிதர்கள் அந்த கிரவுண்டை துப்புரவு செய்வதற்கு 100 நாட்கள் எடுக்கும் என்றால், 100 நாட்கள் எடுக்கும் என்றால் 100 மனிதர்கள் 10 நாளில செய்து முடிக்கலாம். அப்ப மனிதனுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது வேலை செய்யற நாள் வந்து என்ன செய்யுதுன்னா குறையுது. அப்ப இந்த எண்ணிக்கைக்கும் வேலை நாளுக்குமான தொடர்பு ஒன்று கூட இன்னொன்று குறையுது. இதையும் நாங்கள் விகித சமனாக சொல்லுவோம். இதை நேர் மாறு விகித சமன் சொல்லுவோம். நேர் மாறு விகித சமன் சொல்லுவோம். ஆனால் சில முரண்பாடான சந்தர்ப்பங்களும் இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப நாங்கள் ஒரு கடைக்கு போறோம், ஒரு மாம்பழம் 10 ரூபான்னு சொல்லிடும், 2 மாம்பழம் 20 ரூபான்னு சொல்லாமல் 18 ரூபான்னு சொல்ற சந்தர்ப்பங்கள் இருக்கு. 3 மாம்பழம் வாங்கினா 25 ரூபான்னு சொல்ற சந்தர்ப்பங்களும் இருக்கு. இப்பவும் எண்ணிக்கையும் மாற விலையும் கூடுதுதான் இல்லைன்னு சொல்லல. ஆனா முதல் சொன்ன உதாரணத்தை பாருங்க, 1 பென்சில் 10 ரூபா, 2 பென்சில் 20 ரூபா, 3 பென்சில் 30 ரூபா. அப்ப பென்சிலின் எண்ணிக்கை கூட விலையின் எண்ணிக்கையும் கூடிக்கொண்டு போகுது. இப்ப மாம்பழத்தின் கதை கதைக்கும் போது 1 மாம்பழம் 10 ரூபா, 2 மாம்பழம் 18 ரூபா, 3 மாம்பழம் 25 ரூபான் கேட்டகரிக்க போகுது. அப்ப இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னடா, இது சீராக அதிகரிக்குது, ஒரு மடங்கிலே அதிகரிக்குது, அது சீரற்ற முறையில அதிகரிக்குது. அப்ப மாம்பழத்தின் எண்ணிக்கைக்கும் விலைக்குமான தொடர்பை நேர்வீத சமன் என்று சொல்லிடாது. அங்கேயும் அதிகரிக்க ஒன்று அதிகரிக்க இன்னொன்று அதிகரிக்குது. ஆனா பென்சிலுக்கும் விலைக்குமான இந்த தொடர்பை நேர்வீதம் சொல்லலாம். அப்ப இந்த நேர்மாறு விகித சமனும் இப்படிதான், சீராக மாறினால் அதை நாங்கள் நேர்மாறு விகித சமன் சொல்லலாம். இப்ப ஒன்று கூட இன்னொன்று சீரட்டு குறைஞ்சதுன்னா அதை நாங்கள் அப்படி சொல்வது இல்லை. நீங்க விளங்கிக் கொள்ளுங்கள். அப்ப பாய்லின் விதி இதைத்தான் குறிப்பிடுது. இந்த ரெண்டு சந்தர்ப்பத்தையும் தெளிவுபடுத்துது. நிபந்தனை இது மாறுச்சுன்னா இந்த தொடர்பே சொல்லிடலாம். இது மாறாமல் இருக்கக்குள்ள அமுக்கத்துக்கும் கனவுலகுக்குமான தொடர்பு இப்படி இருக்கும் மட்டும் சொல்லு. அதாவது நேர் மாறு விகித சமனாக இருக்கும் சொல்லு. என்ன நேர் மாறு விகித சமன் சரியா? அப்ப பி வந்து ஒன்றின் கீழ் விக்கு நேர்மாறு விகித சமன். அப்ப பாய்லின் விதியை நாங்கள் குறிப்பிடும் போது சொல்லலாம், மாறா வெப்பநிலையில குறித்த திணிவுடைய வாயு ஒன்றின் அமுக்கம் கனவளவிற்கு நேர்மாறு விகித சமன். இப்ப கனவளவை அதிகரிக்கும் போது அமுக்கம் வந்து குறைவடையும். இப்படி நாங்கள் மற்ற விதி குறிப்பிடும் போது பதார்த்தத்தின் அளவையும் அமுக்கத்தையும் மாறாமல் வச்சுக்கொண்டு கனவளவுக்கும் வெப்பநிலைக்குமான தொடர்பு, வெப்பநிலை சொல்லுகையில் தனி வெப்பநிலை தொடர்பு பயன்படுத்தும். சில நேரத்தில் மூளையும் கனவளவையும் மாறாமல் வச்சிருக்க அமுக்கத்துக்கும் வெப்பநிலைக்குமான தொடர்பு சொல்வோம். சில நேரத்தில் வெப்பநிலையையும் அமுக்கத்தையும் மாறாமல் வச்சிருக்க மூளுக்கும் கனவளவுக்குமான தொடர்பு சொல்வோம். அதே மாதிரி வெப்பநிலையும் கனவளவை மாறாமச்சிருக்கீங்க அமுக்கத்துக்கும் மூலக்கூறுக்கும் நிற்கான தொடர்பு சொல்லுவோம். இப்படி ரெண்டு காரணி மாறாம இருக்கு. மிச்சம் ரெண்டு காரணிக்கு இடையில சொல்ற தொடர்பைத்தான் நாங்கள் சொல்லிக் கொள்றோம் விதி என்று சொல்லி. இந்த விதிகள் மிகவும் இலகுவானது. நீங்கள் ஒருக்கா அந்த கூட ரிசோர்ஸ் புக்ல இந்த விதிகள் சொல்லப்பட்டிருக்கு, நோட் பண்ணுங்க. அதை அப்படியே நோட் பண்ணி வச்சிருந்தாலும் ஓகே. அடுத்த வகுப்புல நாங்கள் இந்த விதிகளை தெளிவா பார்ப்போம் சரியா? இதுல கொஞ்சம் வரைவுகள் பார்க்கணும், சில கணித்தல்களும் செய்யணும். நீங்கள் ரிசோர்ஸ் புக்கில் இருக்கிற நோட்ஸை சரியான முறையில் எழுதிக்கலாம் சரியான? ஓகே.